فَمَا لَكُمْ فِي الْمُنَافِقِينَ فِئَتَيْنِ وَاللَّهُ أَرْكَسَهُمْ بِمَا كَسَبُوا أَتُرِيدُونَ أَنْ تَهْدُوا مَنْ أَضَلَّ اللَّهُ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَلَنْ تَجِدَ لَهُ سَبِيلًا وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدور. السلام عليكم ورحمة الله. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒவ்வொரு மதத்தவரும் தம்மை சுற்றி இருக்கிற மற்ற மதங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கிடையே ஒரு நல்லுறவும் நல்லிணக்கமும் ஏற்படும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை பற்றி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பலவிதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆட்சேபனைகள் இருக்கலாம், இது பொருந்தாத ஒரு கொள்கை என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். இதையெல்லாம் உங்களுடைய வாயினால் கேள்விகளாக எழுப்பி அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை என்ன என்பதை சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் நீண்ட உரைகள் நிகழ்த்த மாட்டோம். உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காகத்தான் இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை மாத்திரம், வழக்கம் போல எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் நடத்துவது போல இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களில் ஒவ்வொரு மார்க்கமும் இன்னொரு மார்க்கத்திலிருந்து பல விதங்களில் வித்தியாசப்படும். வித்தியாசப்படுகிற காரணத்தினால்தான் அவை பல மார்க்கங்களாக இருக்கின்றன. இந்து மதத்திற்கும் கிறித்துவ மதத்திற்கும் நூற்றுக்கணக்கான வேறுபாடுகள் இருக்கும். இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் நூற்றுக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கும். கிறிஸ்துவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் மத்தியில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கும். அப்படி இஸ்லாம் மற்ற மதங்களிலிருந்து வித்தியாசப்படக்கூடிய அம்சங்களிலே ஒரே ஒரு அம்சத்தை மாத்திரம் என்னுடைய இந்த அறிமுக உரையில் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா மார்க்கங்களும் கடவுள் நம்பிக்கையை பேசினாலும் இஸ்லாமிய மார்க்கம் கடவுள் நம்பிக்கை குறித்து மற்றவர்கள் சொல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை முன்வைக்கிறது. கடவுள் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. மற்ற மதங்கள் சொல்வது போலவே கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்கிறது. அதே நேரத்தில் இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் வித்தியாசமான ஒரு கருத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், கடவுள் என்று நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த கடவுள் நம்மை எல்லாம் விட எல்லா வகையிலையும் மேம்பட்டவராக இருக்க வேண்டும். கடவுள் என்று சொன்னால் நமக்கு நிகராக கடவுள் இருக்கக்கூடாது. நமக்கு நிகராக இருந்தால் அவர் கடவுள்னு சொல்ல முடியாது. அல்லது நம்ம விட கீழே இருக்கக்கூடாது. தகுதியில், ஆற்றலில், சக்தியில் நம்மளை விட கீழே இருந்தாலும் அது கடவுளாக இருக்க முடியாது. நாம் நம்புகிற கடவுள் வந்து
எல்லா வகையிலையும் நம்ம எல்லாம் விட மேம்பட்ட ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கை. அதனால தான் கடவுளுக்கு எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. என்ன பலவீனம்? மனிதர்களாகிய நாம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு ஒரு களைப்பு வரும், ஒரு சோர்வு வரும், அசதி வரும். இதே மாதிரியான அசதியும் சோர்வும் கடவுளுக்கு வந்தால் நமக்கு ஈக்குவலாக தான் அவர் இருக்கிறார். கடவுளுங்கிறவருக்கு வந்து அசதி இருக்கக்கூடாது, டயர்டாகக்கூடாது. கடவுள் நமக்கு வேலை செஞ்சவனா கொஞ்சம் நேரத்தில் முடியாது, கொஞ்சம் ஓய்வு கொடுங்கப்பான்னு கேட்பேன். இப்படி கடவுள் இருந்தார்னு சொன்னால் அவர் இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆள்வது என்பது அது முடியாமல் போயிடும். இது இஸ்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 8 மணி நேரம் தினசரி உறங்கணும், ஒரு 6 மணி நேரம் ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, தினசரி உறங்கணும். ஒரு நாள் உறங்கலை என்று சொன்னால் அடுத்த நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இது நம்முடைய நிலை. கடவுள்ங்கிறவன் உறங்கினான்னு சொன்னால் நமக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. நாம் உறங்கலாம், கடவுளுக்கு உறக்கம் தேவையில்லை, உறங்கக்கூடாது. ஏன் உறங்கக்கூடாது என்று சொன்னால், எந்த நேரத்திலும் மனிதன் கடவுளை வேண்டுவான். எந்த நேரத்திலும் மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பான், வயிற்று வலிக்கும். அது எந்த நேரத்தில் வலிக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ கடவுள் தூங்குற நேரத்தில் இவனுக்கு வயிற்று வலிச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த கடவுள்கிட்ட எப்படி முறையிட முடியும்? அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கடவுள்னு யாரை நம்புறீங்களோ அந்த கடவுள் வந்து தூங்குறாரு, தூக்கம் தேவை அப்படின்னு நம்பாதீங்க. இது இதில் இஸ்லாம் வந்து வித்தியாசப்படுது. கடவுளுக்கு தூக்கம் கிடையாது. மனிதன் இருக்கிறான், அவன் நிறைய விஷயங்களை மறந்துடுறான். மறதிங்கிறது ஒரு பாக்கியமாக கூட எடுத்துக்கலாம். சில விஷயங்களை மறக்கலைன்னா நம்ம பைத்தியம் முடிச்சு போயிடும். அப்போ மனிதனுக்கு மறதி இருக்குது, மறதி தேவையாகவும் இருக்குது. இப்போ கடவுள்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஆமாம் நீ போன வாரம் கோரிக்கை வச்சுட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக கடவுள் இருக்கக்கூடாது. கடவுள்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் எல்லா நேரங்கள்லையும் நினைவு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது, ஓய்வு இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு முதுமை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செயல்பட்ட மாதிரி இப்போ செயல்பட முடியுமா? இப்போ செயல்படுற மாதிரி இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு செயல்பட முடியுமா? முடியாது, தளர்ந்துருவோம், ஆடி போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்குறோம், அட போப்பா அன்னைக்கு எனக்கு சக்தி இருந்துச்சு நான் செஞ்சேன், இப்போ வந்துக்கிட்டு என்கிட்ட கேட்குறிய, இவர் கடவுளா? கடவுள்னு சொன்னால் அவருக்கு முதுமை வரக்கூடாது. கடவுள் என்று நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அவருக்கு நோய் வரக்கூடாது. முடியாமல் கிடக்கும்போது நம்ம ஒழுங்காக சிந்திக்க மாட்டோம், ஒழுங்காக செயல்பட மாட்டோம் நோய் வாய்ப்பட்டிருக்கும்போது. இந்த மாதிரி ஒரு நிலையில் கடவுள் என்ன, கடவுள் உடம்புக்கு சரியில்லை, இது சரியில்லை. அப்போ கடவுள் என்பவருக்கு வந்து நோய் வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது. அதே மாதிரி கடவுள் இருக்காரா, அவருக்கு பசி இருக்கக்கூடாது. கடவுள் என்ன பண்ணுறாரு, சோறு தின்னுட்டு இருக்காரு. சோறு திங்கும்போது நம்ம யாரையும் பார்க்க மாட்டோம், யாருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற மாட்டோம். அப்புறமேல வர சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சரியாக வராது. அப்போ நமக்கு சொல்லலாம், மனிதனுக்கு சொல்லலாம், கடவுள் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அப்போ கடவுள்கிட்ட வந்து எல்லா நேரமும் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பான். 24 hours ஒர்க் பண்ணக்கூடிய வேலை கடவுள் வேலைங்கிறது, அது யாருக்கு முடியாது, ஒருத்தருக்கு தான் முடியும். நம்ம அந்த டியூட்டியை ஒப்புக்கொண்டா கூட நம்மளால் செய்ய முடியாது. எல்லா நேரமும் அதே வேலையாக இருக்கணும், மனிதர்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், உலகத்தை இயக்கிக்கிட்டே இருக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன் கோள்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும். காற்றை கண்காணிக்கணும், மழையை கண்காணிக்கணும், மனிதர்களை கண்காணிக்கணும். இப்படி ஒவ்வொரு தானியம் உற்பத்தி ஆகுதுன்னா அதனுடைய வளர்ச்சியில் கடவுள் கண்காணிப்பு செலுத்தணும். இப்படி நிறைய வேலை கடவுளுக்கு. அதனால் இந்த மாதிரியான பலவீனம் உள்ளவராக நீங்கள் கடவுளை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நோய் பசி வரக்கூடாது, தாகம் வரக்கூடாது. கடவுள் எங்கே, இப்போ தான் பாத்ரூம் போயிருக்காரு, இது சரியாக வருமா? கடவுள் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் மழை ஜலம் கழிக்கவும் கூடாது. கடவுளுக்கு அந்த பாத்ரூம் தேவை இருக்கக்கூடாது, இப்போ தான் வெளிக்கு போயிருக்காரு, ஒன்றுக்கு போயிருக்காருனா இது கடவுளுக்கு சரியில்லை. அந்த மாதிரி நேரத்தில் போய் எவனாக கேட்டான்னா ஒன்று கிட்ட ஒன்று சொல்லிவிடுவோம். நம்மளே சிறுநீர் கழிக்க போகிறோம், மடக்கிட்டு ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்குறான், பதில் சொல்ல மாட்டோம், கோவம் தான் வரேன், அடப்படா என்ன பண்ணப்படாது சொல்லுவோம். இந்த மாதிரியாலாம் கடவுளுக்கு டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் ஏற்படக்கூடாது. அதே மாதிரி கடவுள் என்று நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அந்த கடவுளுக்கு வந்து மனைவி, மக்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு ஒரு பொண்டாட்டி, கடவுள் இப்போ எங்கே, மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறாரு, இது சரியில்லை. அந்த நேரங்களில் ஆயிரக்கணக்கான தேவைகள் மனிதனுக்கு இருக்கும். அப்போ கடவுள்னு சொன்னால் அவருக்கு மனைவி இருக்கக்கூடாது, க
கடவுள்னு சொன்னா அவருக்கு மக்கள் இருக்க கூடாது. மக்கள் யாருக்கு இருக்கணும்னு கேட்டா, யார் செத்து போவானோ அவனுக்கு தான் மக்கள் வேணும். இப்ப நமக்கே புள்ள குட்டி வேணும்னு நீங்க ஆசைப்படுறோம், நம்ம செத்துருவோம், முடியாம போயிருவோம். அந்த நேரத்தில் நம்மளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி, ஒருத்தன் வேணுங்கிறதுக்காக வேண்டி, முதுமையில் உதவுறதுக்காக வேண்டியும், செத்த பிறகு நம்முடைய சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு தான் வாரிசு கேட்குறோம். நம்ம எப்பவும் என்றும் 16 இருப்போம்னு வைங்க, யாரும் வாரிசு விரும்ப மாட்டான். நம்ம எல்லாருமே எப்போ பார்த்தாலும் 20 வயசாகவே இருப்போம், முதுமையே வராதுன்னு சொன்னால் ஒருத்தனும் புள்ள குட்டி விரும்ப மாட்டான். அதெல்லாம் சுயநலத்தோடு தான் நம்ம வந்து அந்த குழந்தைகளை நம்ம விரும்புகிறோம். இப்போ கடவுள் சாக மாட்டார்னு சொல்லும் பொழுது அவருக்கு வாரிசும் தேவையில்லை. கடவுள்னா கடவுள் தான், அவருக்கு பிள்ளை கிடையாது. அதே மாதிரி கடவுள்னு சொன்னால் அவருக்கு தாய் தந்தை இருக்கக்கூடாது. தாய் தந்தை இருந்தால் அவரே கடவுளாகிட்டு போயிடலாம். அதாவது கடவுள்னு சொன்னால் அவராக இருந்துக்கிட்டே இருக்கணும். கடவுளையே பெற்றெடுத்தார ஒருத்தர், அவர் கடவுளாக அப்புறமேலு. அதனால் கடவுள்னு சொன்னால் கடவுளுக்கு தாய் இல்லை, கடவுளுக்கு தந்தை இல்லை, கடவுளுக்கு தாயும் தந்தையும் இல்லைங்கும்போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை, தாய் தந்தை இருந்தால் தானே இதெல்லாம் வரும். கடவுள்னு சொன்னால் கடவுளுக்கு மாமா மச்சா மருமவன் பேரன், இந்த மாதிரியான உறவு முறைகள்லாம் கிடையாது. அவன் தனித்தவன், கடவுள் என்பவன் கடவுள் தான், அவன் மட்டும்தான். இப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இஸ்லாம் கடவுளை வித்தியாசமாக அறிமுகப்படுத்துது. இதில் எல்லாம் பல மதங்களில் வித்தியாசங்கள் இருக்கும். இதில் ஒரு திணிக்கிறதுக்கு நான் இதை சொல்ல வரல. இஸ்லாம் கடவுளை பற்றி இப்படி சொல்லுது நீங்கள் தெரிஞ்சுறதுக்காக தான். கடவுளை பற்றி இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய மெத்தேடு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரியான வகையில் இஸ்லாம் கடவுளை உலகத்துக்கு சொல்லுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இதே கடவுளை பற்றி மனிதன் இருக்கான்ல, மனிதன் என்ன செய்கிறான்னா கடவுளுக்காக உழைக்கிறான், கடவுளுக்காக தவம் செய்கிறான், கடவுளுக்காக வழிபாடு பண்ணுறான், கடவுளுக்காக வேண்டி பாடுபடுறான்னு வைங்க. ஒரு கட்டத்தில் அவனே கடவுளாயிடுறான்னு நம்ம நினைக்கிறோம். மனிதனை சில பேர் என்ன செய்கிறோம், அவருக்கு அவர் என்னங்க கடவுள், அவர் தெய்வங்க அப்படின்னு நினைக்கிறோம். இஸ்லாம் வந்து அதை மறுக்குது. மனிதன் ஒரு கட்டத்திலையும் மனிதன் என்ற நிலையை தாண்டி கடவுளுடைய நிலையை அடையவே முடியாது. எல்லா நேரத்திலும் மனிதன் மனிதன் தான். வேணா நல்ல மனிதன் கெட்ட மனிதன் என்று ஆக முடியும். எந்த அளவுக்கு அதிகமாக பாடுபடுறானோ அந்த அளவுக்கு அவன் நல்ல மனிதன் ஆக முடியுமே தவிர, கடவுளுடைய தன்மை பெற்றவனாக எந்த ஒரு மனிதனும் ஆகவே முடியாது. இப்படி சொல்றதுனால இந்த மத குருமார்கள் என்று சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க, அதுலேருந்து நம்மளை வந்து காப்பாத்துது. இப்படி ஒருத்தனை நம்பித்தான் நம்ம போய் விழுந்துடுறோம், அவர் என்னங்க கடவுள், அவர் நினைச்சாலும் நடக்கும். இது இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது. ஏன், நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம், பெரிய கடவுளாயிட்டாருங்கிறோம். அவரை வந்து ஒரு 24 மணி நேரம் சாப்பிடாம இருக்க சொல்லுங்க, முடியாது. கடவுள் தன்மை பெற்றார்னு சொல்கிறோமே, அவருக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி வாயில் ஊற்றி, தண்ணியில் சாதா தண்ணி தான் ஊற்றி, பாத்ரூம் போகாமல் இருக்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு 24 மணி நேரம் உடுப்பாக போயிட்டு வர்றேன் பாரு, என்ன கடவுள் ஆகிட்டார், அவருக்கு நோய் வருது, அவர் பாத்ரூம் போகிறாரு, அவருக்கு பசிக்குது, அவர் நம்மளை மாதிரி முதுமையாகிறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மனிதர் வந்து கடவுள் ஆகிட்டார்னு நினைக்கிறோம். மனிதர் கடவுள் ஆகிட்டார் நினைக்கும் பொழுது என்ன ஏற்படும்னு கேட்டால், அதை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் புறப்படுவார்கள். மக்களுடைய பொருளாதாரத்தை அபகரிச்சிக்கிடுவான், கற்பை அபகரிச்சிக்கிடுவான், சொத்துப்பத்தை அபகரிச்சிக்கிடுவான். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கற்பனையாக மிகைப்படுத்தி சொல்லலை. அன்றாட நீங்கள் பேப்பர்களில் படிக்கிறீங்க, தினம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஊருக்கூர் நடக்குது. தினசரி இது மாதிரி செய்தி வராத நாட்களே இல்லை. டெய்லி பேப்பர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கடவுள்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போன சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, கடவுள் வேறு, மனிதன் வேறு, எல்லா நேரத்திலும் வேறு. அதுக்கு முன்னுதாரணமாகத்தான் நபிகள் நாயகத்தை இஸ்லாம் நிறுத்துது. இப்போ முஸ்லீம்களாகிய நாங்கள் உலகத்தில் எல்லாரையும் விட நபிகள் நாயகரை மதிப்போம். எங்களுடைய தாய் தந்தையரை விட, எங்களுடைய மனைவி மக்களை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவர் நபிகள் நாயகன் தான். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பெருசாக தெரியாது, அவர் தான் எங்களுக்கு அவ்வளவு அருமையான வழிகாட்டினதுனால முஸ்லீம்களுடைய இதயத்தில் அவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அவர் பிடிச்சிருக்கிறார். 100 கோடி முஸ்லீம்களுடைய இதயத்தில் அப்படி ஒரு இடம் நபிகள் நாயகத்துக்கு இருக்குது. ஆனாலும் அவரை நாங்கள் கடவுள்னு சொல்ல மாட்டோம். அவ்வளவு அன்பு வச்சிருப்போம், அவ்வளவு பிரியம் வச்சிருப்போம், அவ்வளவு மரியாதை வச்சிருப்போம். நபிகள் நாயகமே, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து நீங்கள் உணவளிக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தரணும், நீங்கள் தான் எங்களுடைய கஷ்டங்களை நீக்கணும் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது, சொல்ல ஒரு முஸ்லீம் சொல்கிறது இல்லை. அப்போ நபிகள் நாயகமா அவங்களையே நாங்கள் அவ்வளவு ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைஞ்சாங்க, சிறந்த மனிதர் என்று சொல்லுவோமே தவிர
அவர் கடவுளாயிட்டாரு, நம்மளையெல்லாம் தாண்டி கடவுளா போயிட்டாரு. சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டுட்டார். நபிகள் நாயகம் எங்களுக்கு போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டா, என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் கடவுள் என்று சொல்லாதீர்கள், கடவுளுடைய ஒரே ஒரு அம்சம் எனக்கு இருப்பதாக சொல்லாதீர்கள். உங்களை போல நான் உண்ணுகிறேன், உங்களை போல பருகிறேன், உங்களை போல குடும்பத்தோடு வாழ்க்கை நடத்துகிறேன், உங்களை போல முதுமை அடைகிறேன், உங்களை போல நாளை மரணிக்க போகிறேன், என்னை நீங்கள் கடவுள்னு சொல்லாதீங்க என்று தெளிவா அறிவித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை சில சந்தர்ப்பங்களில் கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்கு மக்கள் முயற்சி பண்ணினாங்க, அப்பவும் தடுத்தார். காலில் விழுறதுக்கு வந்தாங்க, விழாதீங்க, காலில் விழக்கூடாது, யார் காலிலும் யாரும் விழக்கூடாது, மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாது என்று தெளிவாக தடுத்து, தன் காலில் ஒருத்தரும் விழக்கூடாது என்று தடை செய்தவர் நபிகள் நாயகம். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், மனிதன் மனிதன் தான், கடவுள் கடவுள் தான், நபிகள் நாயகமே ஆனாலும் சரி அவரை நல்ல மனிதர் என்று ஒத்துக்கொள்வோமே தவிர, அவர் கடவுள் ஆயிட்டாரு, கடவுள் தன்மை இருக்குது, எங்களுடைய நோய்களை போக்குவார், குறைகளை தீர்ப்பார், நல்ல வழிகாட்டினார், சிறந்த ஒரு வாழ்க்கை நெறியை கற்றுத்தந்தார், அவ்வளவுதானே தவிர வேற கடவுள் தன்மை வரலன்னு சொல்றோம். அப்ப இதுதான் கடவுளை பற்றி அறிமுகப்படுத்துவதில் இஸ்லாத்திற்கும் ஏனைய மார்க்கங்களுக்கும் உள்ள பல வித்தியாசங்கள்ல ஒரு வித்தியாசம், ஒரு டிஃபரெண்டா சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம் நம்ம சொல்லுவோம், இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் வேற மார்க்கத்திற்கும். இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒரு வித்தியாசம் மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நுழையலாம். இந்துக்கள் எல்லாம் இறந்தவங்களை வந்து ஃபோட்டோ போட்டு கும்பிடுறோம், ஆண்டுதோறும் திவசம் கொடுக்குறோம், நினைவு நாள் அனுசரிக்கிறோம், ஆனால் முஸ்லீமில் மட்டும் அந்த மாதிரி செய்கிறதில்லையே. அது இந்து மதத்தில் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், நாங்கள் இறந்தவர்களுக்கு நினைவு நாள்லாம் அனுஷ்டிக்கிறோம். அது மாதிரி வந்து முஸ்லீம்களில் நினைவு நாள் இஸ்லாத்தில் அனுஷ்டிப்பது இல்லையே ஏன்னு கேட்குறாங்க. அது இல்லை தான், உண்மைதான். நபிகள் நாயகம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியாக இறந்தவர்களுக்காக வேண்டி உயிரோடு உள்ளவர்கள் சில காரியங்கள் செய்கிறோம் இல்லையா, அதை வந்து மறுத்திருக்கிறாங்க. ஏன் மறுத்தாங்கன்னு கேட்டால், ஒரு அடிப்படை இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கொள்கை, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இது இஸ்லாத்தினுடைய கொள்கை. இப்போ நான் ஒரு நன்மை செய்கிறேன்ட்டு வைங்க, அதனுடைய பரிசை எனக்கு தான் தரணும். நான் நன்மை செஞ்ச பரிசை வந்து என்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது. நான் ஒரு நல்ல மார்க் வாங்கினேன்ட்டு வைங்க, அதனுடைய பாராட்டு வந்து எனக்கு கிடைக்கணுமா, என்னுடைய தகப்பனார் கிடைக்கணுமானா, எனக்கு தான் கிடைக்கணும். அதே மாதிரி நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்ட்டு வைங்க, நான் கொலை பண்ணதுக்காக என்னுடைய தகப்பனாரை பிடிச்சி தண்டிக்க முடியாது. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் வாழும் பொழுது என்ன செய்கிறாரோ அதுதான் அவருக்கு மறுமையில் கிடைக்கும், கடவுளிடத்தில் பரிசு கிடைக்கும். வாழும் போது அவர் எப்படி வேண்டாலும் வாழ்வார். நம்ம அவருக்காக நினைவு தினம் அனுசரித்து அவருக்காக பூஜை புனஸ்காரங்கள் அவருக்குன்னு சில சடங்குகளை செஞ்ச உடனே அவரை வந்து கடவுளுக்கு நல்லவராகிடுவார், அவர் கடவுளுடைய திருப்தியை பெற்றுவார்னு சொன்னால் அந்த அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக இருக்குது. அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருத்தரும் தாங்கள் வாழும் பொழுது நேர்மையாக வாழுங்க, உங்களுக்காக உங்கள் சந்ததிகள் ஏதாவது செஞ்சால் நீங்கள் தப்பிச்சுக்கிறலாம் நினைக்காதீங்க, இப்படி சொல்வதன் மூலமாக எல்லாரையும் நல்லவர்களாக வாழ்வதற்கு இஸ்லாம் தூண்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால், பெரும்பாலான மனிதர்கள் வந்து தவறு என்று தெரிந்து கொண்டே தவறு செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா, நம்ம பாட்டு தப்பு செய்வோங்க, செத்து போயிட்டால் நம்ம புள்ள குட்டிங்க ஏதாவது பண்ணி நம்மளை வந்து என்ன செய்வாங்க, அதுக்கு மந்திரங்கந்திரம் பண்ணி பூஜை செஞ்சு நம்மளை வந்து மோட்ச பதவிக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படி நினைத்து கொண்டு தான் வாழக்கூடிய காலத்தில் மனுஷன் தப்பு செய்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் நல்லவனாக வாழணும்னு சொல்லும் பொழுது நம்ம செயல் நல்லா இருந்தால் தான் மோட்சம் அடைய முடியும், நமக்காக மற்றவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்றதை ஒத்துக்கிறணும். அதனால இஸ்லாம் வந்து அதை மறுக்குது. அதான் அடிப்படை காரணம். கேவி சுதந்திரம் என்று வேம்பு என்றால் அனைவரும் அறிவார்கள். பத்திரம் எழுதுவது எனது தொழில். கேள்வி கேட்கிறேன், பறவைகள் மிருகங்கள் போன்ற உயிரினங்களிடமும் மனிதன் அன்பு காட்ட கடமைப்பட்டவன் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது உயிர்கொலையை ஆதரித்து இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையோர் அசைவ உணவு உண்பது ஏன், அதுவும் ஒரு மிருகத்தை கொல்லும் பொழுது இறைவனுக்கு படைத்துவிட்டு கொள்கிறோம் என்று சொல்கிறீர்கள், இறைவன் உயிர்கொலை விரும்புகிறானா? முஸ்லிம்கள் மாத்திரம் அசைவ உணவு உட்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புள்ளி விவரம் முதல்ல தவறு. 90% மக்கள் அசைவம் உட்கொள்கிறாங்க. உலகத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் 90% மக்கள் உலகத்தில், உலக ஜனத்தொகையில் 90% மக்கள் வந்து அசைவ உணவை தான் உட்கொள்கிறாங்க.
அப்ப முஸ்லீம்கள் 90% இல்ல உலகத்துல 600 கோடி பேர்னு சொன்னா இன்னைக்கு 150 கோடி பேர் 125 கோடி பேர் முஸ்லீம்கள் இருப்பாங்க கால்வாசி கூட இல்ல அதெல்லாம் தாண்டி எல்லா மக்களுமே அசைவத்தை தான் உட்கொள்றாங்க இது ஒன்னு இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா அசைவங்கிறது வந்து நடைமுறைக்கு சைவங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது ஒரு வகையில் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்ளல ஒருத்தர் கூட சைவத்தை உட்கொள்றது கிடையாது தண்ணி குடிச்சாலும் நீங்க அசைவம் தான் சாப்பிட்றீங்க ஏன்னா தண்ணியில உயிர் இருக்கு கிருமிகள் இருக்கு தண்ணி சாப்பிட்றோம் இல்லையா இந்த தண்ணியில கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதை பெரிய கண்ணாடி வழியாக பார்க்கவும் முடியும் தண்ணிக்குள்ள என்னென்னலாம் இருக்குதுங்கிறத அதுக்குன்னு உள்ள கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியை சாப்பிட்டா கூட நம்ம உயிரினத்தை தான் சாப்பிட்றோம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா கூட அதை வேக வச்சு தான் சாப்பிட்றோம் அப்போ உயிரினத்தை சாப்பிடாத ஒருத்தரும் கிடையாது இன்னும் ஆழமாக போனீங்கன்னு சொன்னால் தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது உயிர் இருக்கிறதுனால தான் வளருது காய்க்குது பூக்குது சந்ததியை பெருக்குது சந்ததி பெருதா இல்லையா காய்கறிகளில் அப்போ அதெல்லாம் வந்து உயிர் இருக்க போய் தான் நடக்குது இது வந்து சந்ததியை பெருக்காது இதுக்கு உசுறு இல்லை இந்த மாதிரியான ஒரு போடியம் இன்னொரு போடியத்தை உற்பத்தி பண்ணாது இதுக்கு உசுறு இல்லை ஆனால் வந்து காய்கறிகள்லாம் பெருக்குதே ஒரே ஒரு விதையை நீங்கள் போடுறீங்க அது வளருது பெருக்குது மறுபடி காய்க்குது பூக்குது சந்ததியை பெருக்குது மனிதன் எப்படி ஒருத்தன் 10 பேர் ஆகுறானோ அதே மாதிரி ஒரு காயப்பட்டியெல்லாம் 10 காய் கிடைக்குது உயிர் இருக்குது அப்போ விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உயிர் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறான் சில உயிர்கள் இந்த தொட்டாசி நீங்களாம் இருக்கு பாருங்கள் தொட்டோன்னு ஒரு முடிக்கணும் ஏழை இப்படி விரிஞ்சாப்பில் இருக்கும் ஏதாவது நம்ம கைப்பட்டோன்னு ஒரு முடிக்கணும் அதுக்கு ஒரு உசுறு இருக்குது பாருங்கள் அதில் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் சூரியகாந்தி பூவையெல்லாம் பார்த்துருப்பீங்க அது என்ன பண்ணு சூரியன் இருக்கிற பக்கமே பார்த்துட்ருக்கோம் காலையில் எப்படி இருக்கும் மத்தியானம் எப்படி இருக்கும் சாயந்தரம் எப்படி ஆயிரும் சூரியனுடைய காதலி சூரியகாந்தினால் அதான் அர்த்தம் காந்தினா காதலி சூரியகாந்தினா சூரியனுடைய காதலின்றதுக்கு பேர் ஏன்னாடா சூரியனை காதலிக்குதான் அது எங்கே இருக்கும் அங்கே தான் இருக்கும் மேகமான நேரத்தில் கூட சூரியன் தெரியாட்டால் கூட அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சூரியன் எங்கே இருக்குங்கிறத சூரியகாந்தி பூ வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் உச்சியில் இருக்குதா அது கிழக்கே இருக்குதா மேற்கே இருக்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் உயிர் இல்லாமையா இந்த இயக்கமெல்லாம் உயிர் நடக்கிற உயிர் இடம்பெயரக்கூடிய உயிர் இல்லை அவ்வளோதான் இங்கேருந்து அங்கே நடந்து போக தெரியாது அந்த ஒன்று தான் இல்லையே தவிர உயிர் இருக்கத்தான் செய்யுது அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அதை கூட சாப்பிடக்கூடாது சாத்தியம் இல்லை இதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிறணும் இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய உணவு தேவைகளை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த உணவு தேவையை சைவம் மட்டும் நிறைவு செய்யாது எல்லாரும் சைவம்னு முடிவு பண்ணீங்கன்னு வைங்க பாதி பேர் செத்து போயிடுவோம் எல்லாரும் சைவம்னு நினச்சோம்னா கிடைக்காது முதல்ல ஏன்னா தக்காளி வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினப்புறம் கத்தரிக்காய் 500 ரூபா சைவம் சாப்பிட்ற ஆட்களுக்கு அசைவம் சாப்பிட்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த அசைவம்லாம் சாப்பிட்டு இருக்கிற காரணத்தினால தான் அந்த விலைக்கு தக்காளி உருளைக்கிழங்கு கிடைக்குது எல்லாரும் தக்காளி எல்லாரும் உருளைக்கிழங்குன்னு சொன்னால் அப்புறம் வந்து சைவமும் வாழவும் முடியாது நிறைய பேர் காலியாகிடுவோம் இதெல்லாம் விட்டுருங்க இந்த வட துருவத்தில் வசிக்கிறானே அவன் எதை திம்பான் அங்கே ஒன்றுமே கிடைக்காது அங்கே மீன் மட்டும்தான் கிடைக்கும் புல் பூண்டு கூட முளைக்காது அப்போ அவன்லாம் சாவை சொல்ல முடியுமா அந்த சைவத்தை சொல்லிவிட்டு நீ எல்லாம் சைவத்தை கடைப்பிடின்னா சாவுன்னு சொல்வதும் சைவத்தை கடைப்பிடின்னு ரெண்டும் ஒன்று தான் அவனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சித்தாந்தத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால் மனிதன் வாழ்வதற்காகத்தான் எல்லாத்தையும் கடவுள் படைச்சிருக்கிறார் மனிதன் முதல் அந்தஸ்தில் உள்ள படைப்பு அவன் வாழ்வதற்காக வேண்டி அடுத்தடுத்து உள்ள படைப்புகளை வந்து அவன் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படி தான் படைச்சிருக்கிறாரு கூடுதலான விவரம் உங்களுக்கு அந்த கேசட்டில் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது சுருக்கமாக கேட்டதுக்காக சொன்னேன் ரிக்கார்டுக்காக எனது பெயர் பிரேம்குமார் பாஸ்கரன் நான் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை திருப்பத்துறை சேர்ந்தவன் திருமண காரியத்தில் இஸ்லாமிய திருமண காரியத்தில் மகர் பணம் அப்படின்னா மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது விதி இல்லை வந்து சட்டம் ஏதோ ஆனால் வந்து திருமண காரியம் நடக்கும்போது திருமண அந்த மத குரு சொல்லும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கறதாக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் சபைகள் முன்னாடி அதே மாதிரி அந்த ரிஜிஸ்டர் நோட்லையும் எழுதுறாங்க ஆனால் வாங்குவது பொன் வீட்டில் பெண் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வாங்குறாங்க இது இஸ்லாமியத்திற்கு உகந்ததா அப்படி அறிவிப்பு செய்வது அந்த மதகுருவுக்கு அழகா அது வந்து குறையா நான் நினைக்கிறேன் குற்றமாக சொல்லலை அதுக்கு விளக்கம் தரும்படி கேட்டு முஸ்லீம்கள்லாம் காதல் வழங்கும் நினைக்கிறேன் கேள்வி வழங்குதா இதை வந்து உங்களை திருத்திக்கிறதுக்கு தான் இது நியாயம் கிடையாது இவங்க செய்கிறது அக்கிரமம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா திருமணம் முடிக்கும் பொழுது ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் கொடுக்கணும்னு சொல்லுது அது எப்படி எல்லாம் கொடுக்கப்படுது நபிகள் நாயகம் காலத்தில் எல்லாம் பயங்கரமாக தோட்டம் துறவுண்டு எழுதி கொடுப்பாங்க
ஏன்னா திருமண வாழ்க்கையினால் அதிகமான பாதிப்புக்கு ஆளாகிறது ஒரு பெண்ணு தான். ஆண்களுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது, அதிகமான பாதிப்புக்கு ஆளாகிறது வந்து பெண்ணு தான். பல தியாகங்கள் பண்ணி தான் ஒரு வீட்டில் வந்து வாழ்க்கை நடத்த வர்றா. அவள் பிரசவிக்கிறதுலேருந்து கர்ப்பமாகிறதுலேருந்து குழந்தையை வளர்க்குறதுலேருந்து எல்லா சுமைகளும் அவள் தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கு. அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள்னு சொல்லுது. இன்றைக்கி அரபு நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? 500,000 ரியால். ஒரு ரியால்னா 10 ரூபா. கல்யாணம் பண்ணும்பொழுது 50 லட்சம் ரூபா கொடுக்குறான். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் 50 லட்சம் ரூபா கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். அவளுடைய செக்யூரிட்டியாக வச்சுக்கிடுவா. இவன் வேணாண்டு விவாகரத்து பண்ணால் கூட அவளை ஒன்றும் பாதிக்காது, கையில் 50 லட்சம் ரூபா இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி இஸ்லாம் மஹர் என்ற ஒரு தொகையை வாங்க சொல்லி கட்டளை இடுது. இந்த பெண்கள் பொதுவாக ஏமாளிகள், இறக்க குணம் உள்ளவங்க. இவங்க இறக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, வாங்கிறது இல்லை. எழுதுகிற அந்த பணத்தை கூட எங்கள் சமுதாயத்தில் வாங்கிறது கிடையாது, ஏமாத்துறாங்க. அதெல்லாம் உண்மை தான், ஒத்துக்கிறேன். அதே மாதிரி கொடுக்காட்டாலும் பரவாயில்லை. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, எங்கள் சமுதாயத்தில் வாங்குறான்னு சொல்கிறீங்களே, நெசம் 100% உண்மை. தமிழ்நாட்டில் உலகம் பூரா முஸ்லீம் இருக்காங்க, நான் வாங்கலை. நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அரபு நாட்டிலையும் முஸ்லீம் இருக்கிறான் நான் சொன்னேன். அங்கே என்ன நிலைமை தெரியுமா, வீட்டுக்கு வீடு ஆண் குமர்கள் தேங்கி இருக்கிறாங்க. நம்ம வீடுகளில் எப்படி பெண் குமர்கள் தேங்கி இருக்குதோ அதே மாதிரி வீட்டுக்கு வீடு 35 வயசாயிரம் கல்யாணம் ஆகாது. என்னடான்னு கேட்டால் மகருக்கு வசதி இல்லைங்கிறான். எங்கே? அரபு நாட்டில். 30 வயசு ஆம்பளை கல்யாணம் ஆகிருக்காது, 25 வயசு ஆம்பளை கல்யாணம் ஆகிருக்காது. காரணம், மகர் கொடுக்க முடியலை. கடைசியாக கவர்மெண்ட்ல என்ன பண்ணுறான்னு கேட்டால், மானியம் கொடுத்து இங்கே வாங்கிக்கிற 5 லட்சம் ரூபா, நான் 5 லட்சம் ரூபா நான் தர்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கவர்மெண்ட் மானியம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்து எல்லா இளைஞர்களுக்கும் பெண்ணும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சான். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்துட்டு, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்துட்டு இன்னைக்கு அநியாயமாக வாங்குறாங்க, லட்சக்கணக்கில் வாங்குறாங்க, காரு கேட்குறாங்க, நகை கேட்குறாங்க. இவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு குற்றமான காரியத்தை செய்கிறாங்க. இப்படியெல்லாம் மற்ற சமுதாயம் நீங்கள்லாம் கேட்குறதுலாம் சந்தோஷம். ஏன் தெரியுமா, நாங்கள்லாம் வரதட்சணைக்கு எதிராக ஊர் ஊராக போய் கத்துறோம், வரதட்சணை ஒழிப்பதற்காக பாடுபட்டு இருக்கிறோம். ஒரு 10% மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய திருமணங்களை நிறைய நாங்கள் நடத்தியிருக்கிறோம். வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பல ஊர்களில். வரதட்சணையை 20 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம், திருப்பி கொடுக்குறோங்கிற அளவுக்கு எங்கள் சமுதாயத்தில் விழிப்புணர்வு இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு வருது. நீங்கள் இந்த மாதிரி கேட்பதன் மூலமாக இன்னமும் விழிப்புணர்வு வரும், இன்னமும் எங்கள் சமுதாயம் திருந்துவாங்க. இது மாதிரி கேள்விக்கெல்லாம் இடம் வைக்காமல் நீங்கள் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடியவர்களாக வாங்க. நம்மளை எப்படியெல்லாம் சமுதாயத்தில் கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறாங்கன்னு பார்த்து திருந்திக்கிறங்க. உங்களுக்கு அறிவுறு தான் சொல்ல முடியும். பேர் முருகப்பன், கண்டனூர், காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர். இஸ்லாம் குறித்த என்னுடைய ஈடுபாடு பற்றிய கருத்து, பணி இன்டர்நெட் ஆசிரியர் மற்றும் இணையத்தின் மூலம் ராஜ்ய பிரதிநிதியாக செயல்படுகிறேன், வயது 26 ஆண்டுகள். என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன், கேள்வியாக அல்ல. இயேசுவின் 2வது வருகை குறித்து விவிலியத்திலும் திருக்குறானிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நான் ஒத்து பார்த்து வாசிக்கும் வாய்ப்பை பெற்றேன். இயேசுவின் 2வது வருகையை நிறைவேற்றும் தேவ அமைப்பை முருகப்பனாகிய நான் பெற்றிருப்பதை இவ்வவையில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இது குறித்து கடந்த 3 ஆண்டுகளாக சர்வதேச அளவில் பல நாட்டு தலைவர்களிடையும், தூதர அளவில் இந்தியாவில் நேர்முகமாகவும், கடிதம் மூலமாகவும், இன்டர்நெட் மூலமாகவும் என் நிலையை எடுத்து கூறி வந்திருக்கிறேன். இயேசுவின் திருமுதல் முருகப்பனாகிய என் மூலம் வெளிப்பட்டு நிறைவு பெற்றுள்ளது. திருக்குறள் தேவ வசனத்திலிருந்து இது குறித்த மேற்கோள், பகுதி 3 அத்தியாயம் 3 வசனம் 49, பக்கம் 82, திருக்குறள் தமிழ் பதிப்பு, ஹாஜி முகமது ஜான் லிட்ரரி அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சென்னை. அல்லாவின் கட்டளைப்படி இயேசு ஜீவ காற்றை ஊத ஒரு பறவை உயிருள்ள பறவையாகி அது அல்லாவின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும். இன்னொரு வசனம் திருக்குறானில் தமிழ் பதிப்பிலிருந்து எடுத்தது, பகுதி 3 அத்தியாயம் 3 வசனம் 55, பக்கம் 83, இயேசுவே தேவபிதாவுடனான உன்னுடைய 2வது வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது. அது சமயம் நான் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்து கொண்டிருந்ததை பற்றி தெளிவு பெறும் விதமாக அல்லாஹ் கூறியபடி நியாய தீர்ப்பு உரைப்பேன். முகமது நபியே, இதை தயவு செய்து நினைவில் கொள்வீராக. அதாவது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சுட்டி காட்டியிருக்கிறாரு. இயேசுவுடைய இன்னொரு வருகையை பற்றி பகுதி 3 அத்தியாயம் 3
அதுல வந்து தமிழ் பதிப்பு அப்படிலாம் போட்டு அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஜீவகாற்றை ஊதி ஒரு பறவை உயிருள்ள பறவையாகி அது அல்லாஹ்வின் நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் அப்படின்னு குர்ஆன்ல இருப்பதா சொல்றாரு. குர்ஆன்ல அப்படி இல்லை, விளங்குதா? குர்ஆன்ல எது இருந்தாலும் எனக்கு தெரியும், ஏன்னா குர்ஆன் இதை வச்சிருக்கிறேன். நீங்க சொல்ற வசனத்தை இருக்கான்னு பாருங்க. சொன்னதுல அத்தியாயம் மூணுல வந்து வசனம் 49 உயிருள்ள ஒரு பறவையாகி அல்லாஹ்வி, நீங்க சொன்ன அதே குர்ஆன் தான், இது இல்லை. அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லியிருந்தீங்க, எனவே தேவபிதாவுடன் ஆன உன்னுடைய இரண்டாம் வருகை அல்லது இயேசுவின் திரும்புதல் என்பது என் கையில் உள்ளது. அது சமயம் நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இயேசுவின் திரும்புதல் குறித்து அது சமயம் வரை நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி தெளிவு வரும் விதமாக அல்லாஹ் கூறியபடி நியாய தீர்ப்பு உரைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்வதாக சொல்றீங்க. இப்படி ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லை. குர்ஆனில் இருப்பதாக யாரோ எழுதுனதை வச்சு நீங்க சொல்லியிருக்கீங்க. குர்ஆனை நீங்க பார்த்து சொல்லல, நீங்க குர்ஆனில் இருப்பதாக யாரோ எழுதியிருக்கிறாங்க அதை படிச்சு நீங்க சொல்றீங்களே தவிர, நீங்க சொன்ன அந்த குர்ஆன் இப்ப கையில வரும் அப்படி ஒரு வசனம் இல்லை. அதனால அது யாரோ தவறாக குர்ஆன்ல இருப்பதாலும் சிலர் சொல்லுவாங்க. குர்ஆன் தமிழ்ல வந்திருக்கு, நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம், பார்த்துட்டு சொல்லலாம். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன், எம் கந்தசாமி பேசுகிறேன். ஒரு சின்ன விண்ணப்பமாக இருக்கலாம் உங்களுக்கு. இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்திற்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது, அதே சமயத்தில் ஒற்றுமைகளும் இருக்குது. ஒற்றுமையில் இருக்கு வேறுபாடு என்பது சொல்கிறதுல, இந்து மதத்தில் உள்ளவங்க சிலை வழிபாடு சொல்கிறாங்க, ஆனால் இஸ்லாமில் சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஹௌபத்துல்லா என்பது இறைவனால் இறக்கப்பட்ட கல், அதை தான் வச்சு வழிபடுறீங்க. ஆகவே இந்து மதமும் கிறிஸ்தவம் முஸ்லீம் மதமும் அதில் ஒன்றுபடுது, ஆனால் நீங்கள் இல்லை அப்படிங்கிறீங்க. இறைவனால் இறக்கப்பட்ட கல், நீங்கள் கல்லாக வழிபடுறீங்க, நாங்கள் சிலையாக வழிபடுறோம். இது சம்மந்தம் சற்று விளக்கம். காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்குது, காபான்னு சொல்லி. அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லீம்கள் வழிபடுறாங்க. சகோதரர் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், நீங்கள் உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க, இந்துக்களாகிய நாங்கள் வந்து சிலை வழிபாடு இருக்குங்கிறோம், இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் காபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்கிறீங்க, வழிபடுறீங்க. அப்போ உங்கள்கிட்டையும் ஒரு வகையில் அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சகோதரர் கேட்குறாரு. அதாவது காபாவில் போய் வழிபடுறது வேற, காபாவை வழிபடுவது வேற. நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம். ஒரு பள்ளி வாசலில் போய் வழிபட்டோம்னு சொன்னால் பள்ளி வாசலை வழிபடலை, வழிபாடுற இடம் பள்ளி வாசல், பள்ளி வாசலில் இறைவனை வழிபடுறோம். இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இங்கே கூட வழிபடுவோம். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இந்த இடத்திலிருந்து கடவுளை நாங்கள் வழிபடுவோம். இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்தை வழிபட்டோம்னு எடுத்துக்கிற கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல நின்று தான் வழிபடணும். அதனால் காபாவை வந்து கடவுள்னு நாங்கள் நினைக்கலை. காபா என்ற கல் வந்து எங்களுக்கு வறுமையை போக்கும், எங்களுக்கு செல்வத்தை தரும், நாங்கள் பேசுறத அறிந்து கொள்ளும் அப்படி நாங்கள் நம்பலை, நம்ப கூடாது. அதாவது முத முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புகிறோம். முஸ்லீம்களாக எங்கள் நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா. முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயத்தில் போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டுட்டு வா, இதுதான் கட்டளையே தவிர அது கடவுள் கிடையாது, அது ஒரு கல். இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆனால் சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்கள் இது ஒரு சாதாரண கல்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் காபா இப்போ சொல்கிறோம், காபா ஒரு கல், அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது, அது நாங்கள் பேசுறது விளங்காது, எங்களுக்கு எதுவுமே செய்யாது இப்படி நாங்கள் சொல்கிறோம்ல, சொன்ன வழிபடலன்னு அர்த்தம். இப்படி வந்து கடவுள்னு நினைத்தவர்களால் சொல்ல முடியாது. நாங்கள் கடவுள்னு அதை நினச்சிருந்தோம்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் வழிபடுறோம்னு சொன்னால் இந்த மாதிரி தெளிவாக நாங்கள் சொல்ல முடியாது. அப்போ இப்போ உமர் என்ற ஒரு இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு, அவருக்கு அடுத்து உமர்னு வர்றார். நபிகள் நாயகத்துடைய இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர். அவர் என்ன பண்ணுறாரு, காபா விட்டு நின்றுட்டு சொல்கிறாரு, நீ ஒரு கல், நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, அதில் போய் வழிபாடு நடத்துகிறாரு. அப்போ அதை நாங்கள் கடவுள்னு நினைக்கவே இல்லை, நினைக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் நினைச்சான இஸ்லாத்துக்கு போயிடுவான். அது வழிபடுறதுக்குரிய முத முத கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அவ்வளவுதானே தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது, அதுக்கு வழிபாடும் கிடையாது, அதை நாங்கள் கும்பிட்றது கிடையாது. அங்கே இருந்து கொண்டு அல்லாஹ்வை கும்பிட்றோம். அதான் அது நீ சொல்றதை ஒத்துக்கிட்டாலே அந்த இந்தியாவில் இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுகிறீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒரு ரவுண்டாக இருந்து அந்த காஃபா கல்லை நோக்கி தானே தொழுகிறீங்க. உலகத்திலிருந்து எந்த இருந்தாலும்
अवंडा वेवरती वो वालों आना नोक अगर कूड़क कल इतने इंवल्कि अदार डवर्सन वो अंद मुदे इन इक कल अब नोकी सिल वड़चर नहीं कल वो कल वी उलक मुसलिमुमें काबावे नोकीो इनको नम्बर नाम नोक इंवा मुसलिम तुग्रा वे नाकवा किबा इन चल नाकवा तक तुवा काबा मैं वे इप्डीव इप्ली अब इप्ली इत पकड़ इप्लीवें इत पकड़ इप्ली इतना उम नोकरी नोकुमें अंदमे முஸ்லிம்கள் நாங்க அப்படி செய்யிறது இல்ல காபாவை நோக்குனாலே காபா என்பது ஒரு யூனிஃபார்முக்காக தான் எல்லாம் ஒரே ஒரு பள்ளிவாசல்ல போய் நின்னுகிட்டு ஒருத்தர் இப்படி இருந்தாருன்னா அசிங்கமா இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஒழுங்கு வரணும்னு சொன்னா எதையாவது ஒரு பக்கத்தை நோக்கி தான் ஆவணும் அப்படி மேலே இருந்து ஆகாயத்துல இருந்து பார்த்தா அந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த காட்சி இருக்கும் தொழக்கூடிய காட்சி அதுக்காக வேண்டி தான் நோக்குறமே தவிர நோக்குறது உண்மை அள வழிபடல ஒரு திசை வேணும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நோக்க முடியும் ஒரே பக்கமா திரும்பினால் ஒரு ஒருமைப்பாடு கிடைக்கும் ஒரு யூனிட் கிடைக்கும் ஒரு ஒழுங்கு கிடைக்கும் அதுக்குத்தானே தவிர இப்போ அடிச்சு சொல்றோம் அது எல்லாரும் நாங்க நோக்குனாலும் அது கடவுள் இல்லை அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை அது எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது காபா என்ற அந்த ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு எப்படி வழிபாடுன்னு சொல்ல முடியும் இவ்வளவு தெளிவா அறிவிக்கிறோம் எல்லாரும் சொல்வாங்கல எல்லா முஸ்லிம் சொல்வாங்க அது ஒரு கடவுள் இல்லை அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை அதை நோக்குமாறு கடவுள் கட்டளையிட்டு இருக்கிறார் அதனால நோக்குறோம் அவ்வளவுதான் அதுக்கு ஒண்ணும் கிடையாது நான் தர்மராஜன் திருப்பத்தூர்ல ஆட்டோ டிரைவரா இருக்கேன் காபாவுக்கு ஒண்ணுமே சக்தி இல்லை நீங்க குடிப்பாத ஏன் 7 ரவுண்ட் அடிக்கிறீங்க 6 ரவுண்ட் அடிக்கலாம்ல இல்ல 8 ரவுண்ட் அடிக்கலாம்ல காபாவை சுத்தி ஏன் சார் 7 ரவுண்ட் அடிக்கிறீங்க அதாவது காபா என்ற அந்த ஆலயத்தை வந்து 7 தடவை சுற்றி வலம் வருவார்கள் ஏன் 7 8 ரவுண்ட் அடிச்சா என்ன அவர் வந்து கேக்குறாரு சரி அவர் சொன்னபடி 8 அடிச்சோம்னு வைங்களே நீங்க ஒரு ஆளு என்ன செய்ய 9 அடிச்சா என்னன்னு கேப்பீங்க கேப்பீங்களா இல்லையா 9 அடிச்சிட்டேன்னு வைங்க ஏன் அத 12 ஆக்குனா என்ன அத கேப்பீங்க இதுக்கு வந்து எந்த நம்பரை சொன்னாலும் இன்னொரு கேள்வி வரும் ஒரு தடவை அடிச்சா இல்ல ரெண்டு தடவை அடிக்கலன்னு கேக்கலாம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சா இல்ல 4 அடிச்சா என்னன்னு கேப்பீங்க 5 அடிச்சோம்னா இல்ல 7 அடிச்சா என்னன்னு கேப்பீங்க அப்ப எந்த நம்பரை சொன்னாலும் ஒரு கேள்வி வரும் இதுல நாம என்ன பண்ணனும் இறை தூதர் நபிகள் நாயகம் 7 முறை அடிக்க சொன்னார் அதனால அடிக்கிற முடிஞ்சு வச்சுக்காத இதுக்கு நம்ம சொல்ல முடியாது எந்த நம்பரை சொன்னாலும் கேள்வி வரும்னா ஒரு நம்பரை சொல்லி தான் ஆகணும் ஒரு கேள்வி வராத ஒரு நம்பர் சொல்லுங்க அதை வச்சிருவோம் ஒரு நம்பரை சொன்னவனே மறு கேள்வி வராது அப்படி ஒரு எண் இருக்குதா 100ண்டா கூட விடுவீங்களா அதுல 100 101 வச்சா என்ன அப்படின்னு கேட்கத்தான் செய்வீங்க அப்ப இது வந்து கேள்வியில இருந்து தப்பிக்க முடியாது எதுல இருந்து தப்பிக்க முடியாது அதுல கேள்வி கேட்க கூடாது அதான் உள்ள விஷயம் என் பேர் கவிதா நான் காரைக்குடி இறைவன் நான் 10th படிக்கிறேன் இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்று எல்லா சமயங்களும் சொன்னாலும் வழிபடும் போது மனம் ஒரு நிலையில் பதிவதற்காக கடவுளை உருவகம் கற்பித்து நாங்கள் வணங்குகிறோம் அதன் மூலம் மனம் ஒரு இலக்கை நோக்கி வணங்குகிறது நீங்களோ அகண்ட பெருவெளியில் ஒரு இலக்கு இல்லாமல் தொழுகிறீர்கள் இதில் மனம் ஒருமைப்படுமா என்ன கேக்குறாங்கன்னா நம்ம கடவுளை வழிபடுறோம் கடவுளை வழிபடும் பொழுது ஏதாவது ஒரு முன்னாடி இருந்தா தான் ஒன்றிணைந்து வழிபட முடியும் என்னமாச்சும் ஒரு முன்னாடி இருக்கணும்
ஒண்ணுமில்லாம நின்னுகிட்டு ஒன்றிணைந்து ஒரு ஓர்மை பாடர் வணங்க முடியும்னா அது எப்படி முடியும்? எங்க இந்து மதத்துல எல்லாம் வந்து முன்னாடி கடவுளை வச்சுக்கிறோம், அது நினைக்கும் போது ஒரு ஈடுபாடு எங்களுக்கு வருது. நீங்க என்ன பண்றீங்க, ஒண்ணுமில்லாம வெறும் வெளியில் நின்னுகிட்டு கடவுளை வணங்குனீங்கன்னா அது எப்படி ஒரு ஓர்மைப்பாடு வரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நடைமுறையில பார்க்குவோம், முஸ்லீம்களுக்கு ஓர்மைப்பாடு வந்து இருக்குதா இல்லையா? அதுக்கு பதில் என்னன்னு கேட்டால் எப்படி வரும் என்பதை விட வந்து இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். எப்படி வந்திருக்குது? பள்ளி வாசலில் ஒரு முஸ்லீம் தொழுகிறாருன்னு வைங்க, தொழுதார்னு சொன்னால் இடி உளுந்தாலும் திரும்ப மாட்டார். நீங்கள் பள்ளி வாசல்னு பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை தான், ஓர்மைப்படலை நீங்கள் நினைக்கிறீங்க. ஓர்மைப்பட்டதுனால தான் தொழுகையில் நிற்கும் போது திரும்பி பார்க்க மாட்டார், திரும்ப மாட்டார். வெளியில் நடக்கிற என்ன நடந்தாங்க கலவரம் மாதிரி இருக்கும், அவர் வாண்டி தொழுதுட்டே இருப்பார். தொழுக முடிகிற வரைக்கும் அவர் அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப மாட்டார். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஈடுபடுறாருன்னு சொன்னால் வெளியே போக மாட்டார், எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டார், வாயில் முட்டாயை போட்டு சப்பிட்டு இருக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார், உழந்த நின்றா அப்படி மேம், அதுவும் செய்ய மாட்டார். நின்றாருன்னா நின்றது தான். அதே நேரத்தில் முன்னாடி ஒன்று வைத்திருக்கிறோன்னு சொல்கிறோமே, வைத்திருக்கும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒழுங்கு அங்கே பாடுறா என்ன சொல்கிறாங்களா இல்லையா? ஓர்மைப்பாடு என்பது நம்ம நினைச்சோம்னா எதுலையும் கொண்டு வர முடியும். ஓர்மைப்பாடு வந்து முன்னாடி ஒன்று இருந்தால் தான் வரணும்னு இல்லை, ஒரு சூப்பர் பவர். நான் சொன்னால ஏற்கனவே கடவுளை பற்றி, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை நாம் கும்பிடுறோம், அப்படிப்பட்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லா ஆற்றலும் பெற்றவருடைய கண்காணிப்பு நம்ம மேலே இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னால் ஒன்றும் இல்லாட்டாலும் ஓர்மைப்பாடு வரும், வந்து கொண்டு இருக்கிறது. முஸ்லீம்கள் நாங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகையில் அப்படி ஒரு ஓர்மைப்பாடு நீங்கள் பார்க்கணும். பள்ளிவாசலில் வந்து கொஞ்சம் பார்க்கணும், தொழுகிறாங்க இல்லையா, அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ குனியும் போது எல்லாம் ஒரே மாதிரி குனிவாங்க, ஒரே மாதிரி எந்திரிப்பாங்க, ஒரே மாதிரி நெற்றியை நிலையில் வைக்குவாங்க. அப்படி ஒரு ஓர்மைப்பாடுனா அப்படி ஒரு ஓர்மைப்பாடு, எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இருக்காது, அப்படி வழிபடக்கூடிய ஒரு காட்சியை நீ கண்ணால் பார்க்குறீங்க. இது ஒரு அம்சம், முன்னாடி இருக்கிறது அவசியம் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டு கேட்டால், கடவுளுக்காக ஓர்மைப்பாட்டுக்காக நீங்கள் முன்னாடி வைக்கணுங்கிறீங்க, சரி வச்சுக்கிடுவோம். வைப்பதாக இருந்தால் யார் கடவுளோ அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஒன்றைத்தான் நீங்கள் வைக்க முடியும். இப்போ என்னைய வந்து நீங்கள் நினச்சிக்கிறதுக்காக வேண்டி என்னையை விட ஒரு மோசமான ஒரு வடிவத்தில் என்னை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டு வச்சிங்கன்னா அது என்னை கேவலப்படுத்துற ஆயிரும். நாம் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கடவுளை பார்த்துட்டு அவர் அப்படி தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவரை கொண்டாந்து வச்சா பரவாயில்லை, நீங்கள் வைக்கிற அந்த வடிவத்தில் தான் கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி உறுதி செஞ்சீங்க? உறுதி செய்யாதனால தான் ஆயிரக்கணக்கான வடிவம் வந்துருச்சு. ஒரு வடிவத்தில் இருந்திருந்தாருன்னு சொன்னால் உலகம் பூரா ஒரு வடிவத்தில் கொண்டாந்து முன்னாடி வச்சுருப்போம். என்ன பண்ணுறோம், இவர் ஒரு வடிவத்தில் பார்க்குறாரு, அவர் வேற ஒரு வடிவத்தில் பார்க்குறாரு, இவர் இன்னொரு வடிவத்தில் பார்க்குறாரு. சில நேரங்களில் வந்து அந்த வடிவத்தில் நம்ம இருந்தால் கூட நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், அந்த வடிவத்தை கடவுளுக்கு கொடுக்குறோம். நம்மளை வந்து இந்த மாதிரி வரைஞ்சாங்கன்னா ஒத்துக்கிற மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு கடவுளுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற காட்சியை பார்க்குறோம். உதாரணமாக வந்து ஒரு ஒரு 6 விரல் ஒருத்தர் இருக்குன்னு வைங்களேன், அதை நம்ம ஒத்துக்குறோமா? இது வந்து நல்லா இல்லைமோ, ஏன்டா 5 விரல் இருக்குது, ஏன்டா 6 விரல் போடுறீங்க, 5 விரல் தானே ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம கடவுள்னு சொல்லி நம்மளாம் என்ன செய்வோம், கைகளை அதிகமாகிக்கிடுவோம், தலையை அதிகமாகிக்கிடுவோம், பல்லை அதிகமாகிக்கிடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு இருந்தால் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், நமக்கு அப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம், என்ன அசிங்கமாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ கடவுளை வந்து நம்ம பார்க்காததுனால, எப்படி இருப்பாருன்னு தெரியாததுனால, அவருக்கு நம்மளாம் ஒரு வடிவம் கொடுத்தோம்னா கடவுள் நாளைக்கு கேட்பார், ஏன்டா என்னை நீ பார்த்தியா? நாளைக்கு நம்ம மறுமையில் எல்லாருமே நிற்போம், என்னை நீ பார்த்தியா, நான் இப்படி தான் இருந்தேனா, இந்த மாதிரி தான் நான் இருந்தேன், எதை வச்சு நீ ப்ரூவ் பண்ணின, எதை வச்சு நீ இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்த, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் கடவுளை இன்னும் பார்க்கலை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகமெல்லாம் ஒரு காலத்தில் அழிக்கப்படும், அழித்த பிறகு எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிரெழுப்புவார், எல்லாரையும், உங்களை என்னைய முதல் மனிதரை கடைசியில் சாக போகிறார் அவரை எல்லாத்தையும், எல்லாரையும் உயிரை எழுப்பி நல்லவருக்கு நன்மையை கொடுப்பாரு, கெட்டவருக்கு தீமையை தண்டனை கொடுப்பாரு. அப்போ நம்ம கடவுளை பார்ப்போம், அப்போ தான் பார்க்க முடியும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அப்போ பார்க்கும் பொழுது அவர் கேட்பார், என்ன நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தியா, நீ என்னைய போய் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீ வந்து ஆக்கிப்பட்டிய, மனித உருவத்தை தாண்டி மனிதர் அல்லாத உருவத்தையெல்லாம் நம்ம கடவுளுக்கு கொடுத்தோம், அதுக்கும் கடவுளை கேட்பேன், நான் இப்படி தான் இருந்தேனா, உன்னை இந்த மாதிரி படம் பட்டா நீ ஒத்துக்குருவியா? அதெல்லாம் யோசிச்சு தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, கடவுள் விஷயத்தில் வரம்பு மீறாதீங்க, கடவுள் விஷயத்தில் வரம்பு மீறினா கடவுளுக்கு கோபம் வரும். என் விஷயத்தில் என்னை ஒரு மாதிரியை காட்டுனு போட்டால் எனக்கு கோபம் வருதா இல்லையா, என்னை ஒரு மாதிரியை சித்தரிக்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன இப்படி நம்மளை வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடவுளுங்கிறவருக்கு எவ்வளோ பெரிய கிரேட் இருக்குது, எவ்வளோ பெரிய தகுதி இருக்குது, அதை பார்க்கணும். அதனால் ஓர்மைப்பாடுங்கிறலாம் சும்மா ஓர்மைப்பாடு வரும்,
கடவுளை பள்ளிவாசலில் தொழும்பொழுது எங்களுக்கு வருது ஒருமைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் ஒரே கடவுளை நோக்கி லட்சியத்தை நோக்கி திருப்பும் பொழுதுதான் ஒருமைப்பாடு அதிகமாக வரும். செதறடிக்கும் போது தான் ஒருமைப்பாடு குறையும். இதை நாங்கள் அனுபவத்தில் இத்தனை வருஷமாக நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் தியரியாக நாங்கள் சொன்னால் நீங்கள் மறக்கலாம், ப்ராக்டிக்கலாக ஒருமைப்பாடு இருக்குது என்பதை நிரூபித்து காட்டின காரணத்தினால அதில் வந்து மறுகேள்வி கேட்க முடியாது. இஸ்லாமியர் ஒருவர் ஒருவர் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லிய, அது மாதிரி இந்து சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லாம். அதாவதுங்க சலாம் என்றால் சாந்தி என்று அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கும் பொழுது இந்து சகோதரர்களுக்கு தான், இந்து கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். உங்களுக்கு நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். சொல்லக்கூடாதுன்ற ஏதாவது சொல்லலாம். ஏன்னா சாந்திங்கிறது எல்லாருக்கும் வேணும். முஸ்லீமுக்கு தான் சொல்லணுங்கிறது ஒன்றும் சட்டம் கிடையாது. சாந்தி தேவைப்படாதவன் யார்? எல்லாருக்கும் சாந்தி, மன அமைதி, நிம்மதி வேணும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற முகமண்டலைய இந்த ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது வாழ்த்து கூடுறோமே அவைகளில் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற நிகரான ஒரு சாந்தி கிடையாது, ஒரு முகமன் கிடையாது. இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தில் நம்ம மூழ்கின பிறகு என்ன பண்ணுறோம், அவர்கள் சொல்கிற மாதிரி குட் மார்னிங்குங்கிறோம் அல்லது குட் ஈவினிங்குங்கிறோம். இந்த குட் நைட்டுன்னு கடைசியாக சந்திக்கும் போது சொல்கிறோம். இது ஒரு இதான் ஒருத்தர் இதான் இப்போ வழக்கமாக போச்சு. தமிழர்களாகி நம்மள்கிட்ட கூட நினைஞ்சிருச்சு இது வந்துருச்சு. இது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம். இது எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், பொண்டாட்டி இறந்து கிடக்கிறா, புருஷன் இறந்து கிடக்கிறான், குட் மார்னிங், நல்ல காலை, நல்ல காலையாது, புருஷன் செத்து போனது நல்ல காலையா, பொண்டாட்டி செத்தது நல்ல காலை பொழுதா, சாயந்தரத்தில் செத்து போயிட்டார், குட் ஈவினிங்காது, அதை ஒத்துக்கிற முடியுமா? எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியுமா? முடியாது. 100,00,000 நஷ்டப்பட்டு உட்காந்துட்ருப்பான், நல்ல காலை பொழுது உண்டாகட்டும், என்னடா நல்ல காலையா, 1,00,00,000 நஷ்டம்டா எனக்கு, நல்ல காலை பொழுதுங்கிற கேட்பானா இல்லையா? இது எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ண முடியலை, ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வணங்குதா. அப்போ இது நல்ல நல்ல நேரத்தில் இருக்கிறான்னு அவனுக்கு மட்டும் தான் இதை சொல்ல முடியும். கெட்ட நிலையில் பாதி பேர் இருப்பான், 50-50 அப்படி தான் இருக்கும், அவனுக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நம்ம வணங்குறோம், வணக்கம்ங்கிறோம், நமஸ்காருங்கிறோம், நமஸ்தேங்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை குறைக்கிறது. நீங்கள் அவனை போய் வணங்குறியா? உங்களை மாதிரி ஒரு மனுஷன், மனுஷன் போய் மனுஷனுக்கு ஒர்ஷிப் பண்ணலாமா? வணக்கம்னா ஒர்ஷிப் தானே, வணங்குறது வழிபாடுறது தானே. அப்போ இவர் போய் என்ன செய்வார், வணக்கம் கும்பிட்றாங்க, நீ ஏன் மனுஷனுக்கு கும்பிடணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது ஈக்குவலாக நின்று பேசுவியா? இவர் வாத்தியார் போய் இப்படிம்பாரு, வாத்தியார் திருப்பி கும்பிட மாட்டார் அப்படிம்பாரு. போலீஸ்காரரு இன்ஸ்பெக்டர் போய் கும்பிடுறேன் பாரு வணக்கம் சொல்லுவார், அவர் தலையாட்டி ஏற்றுக்குருவார். ஈக்குவாலிட்டி அங்கே இல்லை, சமத்துவம் இல்லை. ஒருத்தன் வந்து அடிமையாகவும் ஒருத்தன் ஆண்டானாகவும் தான் அங்கே காட்டப்படுறான். இதாக இருக்குது. ரொம்ப நண்பர்களுக்கு மத்தியிலன்னா ரெண்டு பேரும் வணக்கம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிடுவாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது இவன் சொல்லுவான், அவன் ஏற்றுக்குருவான், இவன் வணக்கமா, அவர் வணக்கம்னு சொல்லிடக்கூடாது, அவர் தரஞ்சு அவர் கிரேடு குறைஞ்சி போயிடும் அவருக்கு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குது பாருங்கள், அது என்ன இலவு ஊடு இருக்குது. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சாந்தி தானே வேணும் அவனுக்கு. ஒருத்தர் செத்து கிடக்கிறாருங்க, அந்த வீட்லேயும் போய் என்ன செய்யலாம், சாந்தி உண்டாகட்டும், அதனால் வேணும் சாந்தி உண்டாகட்டும். கல்யாண வீடு, சாந்தி உண்டாகட்டும். நஷ்டப்பட்டு போச்சு, சாந்தி உண்டாகட்டும். லாபம் கிடச்சி போச்சு, சாந்தி உண்டாகட்டும். எல்லாத்துக்கும் தனியாக ஆம்பளை பொம்பளைக்கு சொல்லலாம், பொம்பளை ஆம்பளைக்கு சொல்லலாம், அண்ணன் தம்பிக்கு சொல்லலாம், தம்பி அண்ணனுக்கு சொல்லலாம், வாத்தியார் மாணவனுக்கு சொல்லலாம், மாணவ வாத்தியாருக்கு சொல்லலாம், தலைவர் தொண்டருக்கு சொல்லலாம், தொண்டர் தலைவருக்கு சொல்லலாம், ராத்திரியில் சொல்லலாம், பகலில் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான, ஏன் ஒருத்தர் கொடுத்த சாந்தியை வேண்ட மாட்டேங்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சாந்தி வேண்டோம். நீனும் பெருசு இல்லை, நானும் பெருசு இல்லை, நான் உனக்கு சாந்தி வேண்டும், நீ எனக்கு சாந்தி வேண்டும், போ நம்ம ரெண்டு சமம் தான், ஈக்குவாலிட்டி, ரெண்டு பேரும் சமம். நீ பெரிய கிரேடு உனக்கு ஏறி போயிடல, எனக்கு இறங்கி போயிடல, அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை வந்து ஒரு அற்புதமான வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். திருப்பி அவர் என்ன சொல்லணும், அலைக்கும் மாற்றி போட்டுக்கணும், அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். திருப்பி சமமாக சொல்கிறார், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். இது எல்லாருக்கும் சொல்லலாம். இது எல்லாரும் இதை நல்லதை எல்லாரும் கடைபிடிச்சிக்கணும். எங்கே நல்லது இருக்குதோ அதை வந்து யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு சொல்லுவாங்க. இந்த இன்பத்தை எல்லாரும் பெறக்கூடிய வகையில் நம்ம நடந்துக்கிட்டால் நல்லது தான். அதாவது தாங்கள் சொல்வது சரி, இருந்தாலும் இந்துக்களாகிய நாங்கள் முஸ்லீமை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை ஊகிக்கும் பொழுது நாங்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என சிலர் கூறுகிறார்கள். நீங்கள் பொதுவாக சாந்தி என்று கூறுகிறீர்கள், அது சரியான வார்த்தை. இருந்தாலும் அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா போட தாயமா, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குற ஆளுங்க இருக்காங்க. ஏன் அது சாந்திங்கிற எல்லாரும் சொன்னாலே, ஏன் அதுக்கு ஏன் அலைக்கும் சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது சொல்லலாம் இல்லையா? அதை மட்டும் நீங்கள் தாராளமாக எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி மட்டும் நீங்கள் அறிவுரை சொல்லணும். அழகான கேள்வி கேட்குறீங்க.
இப்போ நான் வந்து உங்களை மட்டும் வச்சுக்கிட்டதை சொல்லலை, முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். அவர்கள் இந்த கடைப்பிடிச்சிக்கிறாங்க, தெரியாமல் அப்படி செய்கிறாங்க. அதாவதுங்க, நபிகள் நாயகம் ஒரு தடவை சொன்னாங்க, அதை எங்கள் சமுதாயத்தில் உள்ள சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யூதர்கள் இருந்தாங்க நபிகள் நாயகம் காலத்தில் வந்து மதீனாவில் வாழும் பொழுது முஸ்லீம்களும் யூதர்களும் தான் இருந்தாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிகள் நாயகத்தை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாமல் அந்த லாவை விட்டுருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா லானா இருக்குல்ல, அந்த லானாவை விட்டுப்பிட்டு அஸ்ஸாமு அலைக்கும்மாங்க. சாமு என்றால் சாவுன்னு அர்த்தம், மரணம். இவங்க நபிகள் நாயகத்தை கிண்டல் பண்ணுறதுக்காக அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த யூதர்கள் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லாதீங்க, அவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறது இல்லை, உங்களை வந்து வேணும்னே நாசமாக போகும்னு சொல்கிறான். அதனால் அவர்கள் சொன்னார்களே ஆனால் நீங்கள் உனக்கும் அதை மட்டும் சொல்லு, அழைக்கும்னு மட்டும் சொல்லு. அவன் என்ன சொன்னானோ அது, அவன் அஸ்ஸாமு அழைக்கும்னு சொன்னால் அழைக்கும் அஸ்ஸலாம்னு முழுசாக சொல்லாத, அழைக்கும்னு மட்டும் சொல்லு. அழைக்கும்டா அர்த்தம் உனக்கும் அதே மாதிரி ஆகட்டும், நீ என்ன சொன்னியோ அது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லுங்கன்னு கேட்டால், அவர்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லாமல் வேண்டுமென்றே அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொல்கிறார்கள். இது நபிகள் நாயகம் சொன்னது. இப்போ எதுக்கு சொல்ல வேணாம், நாங்கள் விலகி போச்சா, ஒழுங்காக சொல்கிற ஆளுக்கு சொல்லலை, வேணும்னு நபிகள் நாயகத்தை வந்து ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காக வேண்டி சொன்னவர்களுக்காக நீங்கள் சொல்லாதீர்கள்னு சொன்னாங்களே தவிர, மற்ற ஒழுங்காக அஸ்ஸலாமு அழைக்கும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லலை. நீங்கள் அஸ்ஸலாமு அழைக்கும்னு அன்போடு சகோதரத்துவமாக நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி நான் அழைக்கும் அஸ்ஸலாம் சொல்லாமல் இருக்க முடியும்? உங்களை கண்டா நான் எப்படி அஸ்ஸலாமு அழைக்கும், நான் சொல்லாமல் இருப்பேன் உங்களை கண்டா, ஏன் சொல்லாமல் இருப்பேன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு ஒருவேளை பதில் சொல்லாமல் இருந்தேன்னா என்ன செய்கிறது? அதனால் நீங்கள் சொல்லிட்டேன்னா நல்லா சொல்லிடுவேன், நான் உங்களுக்கு ஆண்டோட அஸ்ஸலாமு அழைக்குங்கிறேன்னு வைங்களேன், இவன் என்னடா இவன் நம்ம போய் அஸ்ஸலாமு அழைக்குங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாங்கிறதுக்காக நான் தவிர்க்கலாம். நீங்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் சொல்லிட்டீங்கன்னா நான் அழைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணுமா இல்லையா, சொல்லத்தான் வேணும். யார் அதை ஏற்றுக்குருவாங்களோ அவர்கள்ட்ட சொல்லலாம். இந்தியாவில் இஸ்லாம் வாளால் பரப்பட்ட மதம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். காரணம், முகலாயர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து இந்திய கோயில்களை கொள்ளையடித்து தான் ஆயுத பலத்தாலும் படை பலத்தாலும் இஸ்லாமியத்தை பரப்பினார்கள். காரணம், இஸ்லாம் இந்தியாவில் வாளால் தான் பரப்பப்பட்டது என்று அவர் படித்திருக்கிறார். அப்படி நிறைய நூல்களில் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக கஜினி முகமதுல இருந்து நிறைய மன்னர்கள் நம்ம நாட்டில் படையெடுத்து வந்தாங்க இல்லையா, அந்த படையெடுத்து வந்ததை எல்லாம் காரணமாக காட்டி இஸ்லாம் வந்து வாளால் தான் பரப்பப்பட்டுச்சு, வாளால் தான் மிரட்டி பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்க வேண்டிய கேள்வி. முதல்ல விளங்கிக்கிறனுங்க, ஒரு பொதுவான ஒரு தத்துவம், எந்த ஒரு கொள்கையையும் வாழ்முனையில் பரப்ப முடியாது. இது நீங்கள் முதல்ல விளங்கிக்கணும். ஒரு கருத்தை வந்து அறிவுரையாக சொன்னால் நம்ம புத்த புள்ள இருக்கலாம், அவனுக்கு போய் மென்மையாக சொன்னதான் கேட்பான், கொஞ்சம் அடித்து சொன்னோன்னு வைங்க, நமக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு போய் அங்கே போய் வேறு மாதிரி செய்வான். இன்னும் டப்பி குடிக்கிறேன்னு அடிச்சேன்னு வைங்களேன், உங்கள் முன்னாடி மட்டும் தான் குடிக்க மாட்டான், வெளியே போய் ரெண்டு கட்டு ஊதுவான். இதுதான் நடக்க போகுது. எந்த ஒரு சித்தாந்தத்தையும் மிரட்டி ஒரு பயங்காட்டி கொண்டாந்து சேர்க்க முடியாது. எந்த அளவுக்கு அடக்குறீங்களோ அந்த அளவுக்கு கொதிச்சு வருவான். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா, தன் மீது அதிகாரத்தை பாட்டி திணிக்கப்பட்டுச்சுன்னா அதை எதிர்க்கிறது மனிதனுடைய இயல்பு. நீ கண்டிப்பாக வந்து திமுகவில் சேரன்னு சொல்லி பாருங்க, சேர மாட்டான். அண்ணா திமுகலாம் சேர்ந்த ஆகணும்னு சொல்லி பாருங்க, சேராட்டு என்னடா செய்வேன், என்னடா செஞ்சிருவேன் அப்படி தான் கேட்பான். நீ காங்கிரஸ்லாம் சேரன் உத்தரவு போட சொல்லுங்களா பார்ப்போம், சேரவனாச்சு சேரமாட்டான். விரும்பித்தான் ஒரு கொள்கை ஏற்றுக்கிற முடியுமே தவிர கட்டாயப்படுத்தி எந்த மதத்தையும், அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தையுமே கட்டாயப்படுத்தி வாழ்முனையில் திணிக்க முடியாது. ரொம்ப வேலை போனவன் ஓடியில் ஒருத்தன் இருப்பான், அவன் போயிடுவான். இதுதான் யதார்த்தமான ஒன்று விளங்கிக்கணும். இரண்டாவது, இப்போ அந்த மன்னர்கள்லாம் படையெடுத்து வந்தாங்கல்ல, அவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாது, நாடு பிடிக்கிறதுக்காக எல்லாரும் படையெடுத்தான். முஸ்லீம் மன்னர்கள் அதில் விதிவிலக்கு இல்லை. முஸ்லீம் மன்னர்கள் அவன் நாட்டை விஸ்தீர்ணப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி பத்தலைங்கிறதுக்காக வருவான். அவன் இஸ்லாத்தை பரப்ப வந்தானா? இஸ்லாத்தை பரப்ப வந்தால் அந்த புறத்தில் வந்து 400-500 கும்பலை வச்சுட்டு இருப்பானா? இருந்தாலும் எத்தனை பேர்? அப்போ இவன்களெல்லாம் இஸ்லாத்தை பரப்புணுங்கிற இஸ்லாமியர்களை வாழவே இல்லை நிறைய மன்னர்கள். இன்னும் சொல்கிறேன்னே, 800 வருஷ காலம் முஸ்லீம்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லீம் மன்னர்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஆட்சி பண்ணிய மன்னர்களில் ஒரு மன்னர் கூட
இஸ்லாத்தினுடைய கடமை ஹஜ்ஜின்னு ஒரு கடமை இருக்குல்ல மக்காவுக்கு போறது அதை செய்யல. அந்த அளவுக்கு தான் அவங்க இஸ்லாமிய பற்று. முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்களே அவர்கள் என்னமோ இஸ்லாத்துல பெரிய பற்றாளர்கள் மாதிரியும் இஸ்லாத்தை பரப்புறதுதான் லட்சியம் மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அவன் ஒழுங்கான முஸ்லீம் அவனே வாழல. நீங்க தப்பா இடப்பட்டிருக்கீங்க. முஸ்லீம் மன்னர்கள் எல்லாம் ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீமா வாழ்ந்தான். இஸ்லாத்தை பரப்புறதுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான். அவன் அவன் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா விதமான தப்புகளையும் பண்ணினான், எல்லா விதமான தில்லுமுள்களையும் பண்ணினான். பர்ஃபெக்டான ஒரு முஸ்லீமாக மன்னர்கள் யாருமே வாழவே இல்லை. அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை போய் அடுத்தாளுக்கு சொல்லியிருப்பாங்க? பொருந்தவே இல்லை. அவர்களே ஒழுங்கான முஸ்லீமா வாழலைங்கும் போது எப்படி வாழ்முனையில சொல்லியிருப்பாங்க? அவ்வளோ வேணாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அக்பரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அக்பருடைய அவையில் இருந்ததெல்லாம் ரஜபுத்திரர்கள் தானே. அவருடைய அமைச்சரவையில் இருந்தது யாரு? அவருடைய இராணுவத்தில் இருந்தது யாரு? இப்படித்தான் நிறைய மன்னர்கள் இன்னும் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம பாபர் இருக்கார, பாபர், பாபர் மன்னர். அவர் வந்து தன்னுடைய மகன் ஹுமாயூன், பாபருடைய மகன் வந்து ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். மரண சாசனம், அருமை மகனே, இது பாபர் நாமா என்ற அவருடைய நூலில் இடம்பெற்றிருக்கிறது. மகனுக்கு சொல்றாரு, அருமை மகனே, நீ வந்து இந்து சகோதரர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறாய், அந்த பொறுப்பை நீ சுமக்க இருக்கிறாய். அவருக்கு அடுத்து அவர் தானே வரப்போறாரு. எனக்கு பிறகு இந்துக்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சுமக்க இருக்கிறாய். அந்த மக்கள் அதாவது மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக உன்னுடைய ஒரு நடவடிக்கையும் நீ அமைத்துக் கொள்ளாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த குர்பானி அதாவது இந்த ஹஜ்ஜு பெருநாள் நேரத்தில் அறுத்து பலியிடுவாங்க இல்லையா? ஆடு அறுத்து பலியிடலாம், ஒட்டகத்தை அறுத்து பலியிடலாம், மாட்டை அறுத்து பலியிடலாம். அப்போ மகனுக்கு சொல்கிறாரு, மகனே நீ வந்து ஆட்டை அறுத்து பலியிடு, ஒட்டகத்தை அறுத்து பலியிடு, மாட்டை அறுத்து பலியிடுவது தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் ஏதோ உங்கள் மத உணர்வு என்னமோ புண்பட்ட மாதிரி நினைப்பார்கள், அதை கூட நீ தவிர்த்துக்கன்றார் யாரு? அந்த பாபருங்கிற மன்னர் பாபர் நாமாவில் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு சொல்கிறாரு. அப்போ அந்த மன்னர்கள்லாம் எப்படி இப்படி சொன்னவர் வாழக்கொண்டு காட்டு வராங்க, இது வந்து இவர் இதனால் ஒரு தப்பு இல்லை, என் வீட்டு மாட்டை நான் அறுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடலாம். யார் வீட்டு மாட்டை நான் அறுத்தா தான் என்னை கேள்வி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு போக வேண்டிய இடத்துல கூட அவர் எப்படி போகிறார்? பாபரு இறங்கி போகிறார். நீ இறங்கி போன்னு மகனுக்கு சொல்கிறாரு. இப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி வந்துக்கிட்டு திணிச்சிருப்பாங்க? இன்னும் சொல்ல போனால் வாழால தான் பரப்ப முடியும் நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் 800 வருஷங்கிற ஒரு சின்ன காலம் இல்லை. 800 வருஷம் குறைந்த காலமா? 800 வருஷ காலத்தில் எல்லாரையும் ஆக்கியிருக்கணும். கொஞ்ச நாள், ரெண்டு நாள், இப்போ 10 நாள் இல்லைங்க, 800 வருஷம். 200 ஆண்டு கால வெள்ளையர்கள் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்கள் எண்ணிக்கை அளவு கூட 800 ஆண்டு கால முஸ்லீம் ஆட்சியில் பள்ளிவாசல் ஏற்படுத்தப்படலை. நீங்கள் விளங்கிக்கணும், 800 வருஷம் முஸ்லீம் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் அவ்வளவு குறைவு. அவர்கள் முஸ்லீம்கள் மட்டும் பள்ளிவாசலை கட்டிக்கிட்டாங்களே தவிர சரி கோயிலை இடிச்சாங்கலாம் சொல்கிறோம். அப்படி நடந்திருந்தாங்கன்னு சொன்னால் 1000 வருஷத்துக்கு முந்தின கோயில்கள் இன்னைக்கு இருக்குமா? 1000 வருஷத்துக்கு முந்தின கோயில்கள் எத்தனை ஊர்களில் இருக்குது? எத்தனை ஊர்களில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது? அது போன வருஷம் கட்டினதா? முகலாய மன்னர்கள்லாம் நாட்டை விட்டு போன பிறகு கட்டினதா? இல்லை, அது எத்தனையோ வருஷத்து பாரம்பரியம் உள்ளது. இப்படி எத்தனையோ பெரும்பாண்டமான கோயில்கள்லாம் இருக்க அதையெல்லாம் ஏதாவது பண்ணாங்களா? அவங்க ஆட்சி இருந்துச்சுல, அதிகாரம் இருந்துச்சுல, இதை நீங்கள் பார்க்கணும். இன்னும் தெளிவாக ஆழமாக போகிறதா இருந்தால், முஸ்லீம்கள் இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ இருக்கிறோம் இந்தியாவில்? 20 இருக்கிறோம், 20% இருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஜனத்தொகை. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ பேர் இல்லை, 15 தான் இருந்தோம், பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து. அப்போ 15% இருந்தமே, இந்தியா மட்டும் இல்லை, பாகிஸ்தான் பங்களாதேஷையும் சேர்த்து இந்தியாவில் முஸ்லீம்கள் எவ்வளோ இருந்தோம்னு கேட்டால் 15 தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 3% இருந்திருப்போம், இல்லாட்டி 2% இருந்திருப்போம். 2% உள்ள ஒரு சமுதாயத்தில் உள்ளவன் இந்த 98% மக்களுக்கு மத்தியில் அறுவாலை காட்டி டாயின் மிரட்டையலுமா? 2% மக்களாக இருக்கிறவன் வந்து மிரட்டி இருந்தான்னா புரட்சி வந்திருக்காதா? அன்னைக்கே அவனை காலி பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவன் 800 வருஷம் ஆட்சி பண்ணதே ஆதாரமாக இருக்குது. அப்படி வேலை அவன் செய்யலைங்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு இருந்தான்னு சொன்னால் இந்துக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருப்போம். கொதிச்சு போய் என்னடா அது, என்ன திணிக்கிற, நாட்டில் ஆட்சியை முடிச்சுக்கிட்டு மதத்தையும் திணிக்க பார்க்குறியா அப்படின்னு அன்னைக்கே கிளம்பியிருந்தாங்கன்னு வைங்க. அன்னைக்கு வந்து துப்பாக்கிலாம் கிடையாது முகலாயர்கள் வரும்போது, அன்னைக்கு வந்து பீரங்கிலாம் கிடையாது, அருவா கத்தி தான். இந்த சண்டையில் வந்து நம்பர் தான் தீர்மானிக்கும். இன்றைக்கு உள்ள காலத்திலேயாவது 10 பேர் 1 கோடி பேர் அடக்கலாம். 10 பேர் கையில் பாட்டி சவுண்ட் வச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால்
உங்க அம்புட்டு பேரை நான் ஒருத்தன் துப்பாக்கி இருந்துருவீங்க, உங்க அம்புட்டு பேரை பெட்டிப்பா மாக்கிருவேன். ஏன், ஒரு ரவுண்டு சுடக்கூடிய துப்பாக்கி என் கையில் இருக்குது. இது இந்த காலம். அந்த காலத்தில் வந்து எண்ணிக்கையில் தான் வெற்றி தோல்வி. முகலாய மன்னர்களுடைய படை எவ்வளோ பேரும் 1000 பேர் இருப்பான், நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பீங்க? பாரதியார் காலத்தில் 30 கோடி இருந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி 10 கோடி பேர் இருந்திருப்பீங்க. 10 கோடி பேர் சேர்ந்து 1000 பேர் போட்டு மிதிச்சா ஒன்றுக்கு இருந்தாலும் மூணு கடிச்சிடலாம், பெரிய ஆயுதம் தேவையில்லை. மூத்திரமேஞ்சு மூணு கடிக்க முடியுங்க. அவ்வளவு சின்ன தொகையில் உட்காந்துக்கிட்டு அவன் நம்மளை மிரட்டினாண்டா ஏற்றுக்கிறது அறிவு மேடம் முடியுமா? மிரட்டினா 800 வருஷம் ஆளை விட்டுருப்பாங்களா? அவன் ஆட்சியில் வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, ஆட்சிக்கு வரக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, அவன் பதவி மட்டும்தான் அவனுடைய இலக்காக இருக்குமே தவிர அவனுடைய கொள்கைகளை எவனாலையும் செயல்படுத்த முடியாது. இப்போ கருணாநிதி பகுத்தறிவு இயக்கத்தில் வந்தவர், வந்து அவரால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுதா? மாற்றிக்கிட்டார்ல, சொல்ல முடியும்னு சாண்டு கேட்டா முடியாது. அதாவது மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி பிஜேபி வந்து ஒரு கொள்கையில் உள்ளது. அவர்கள் வெளியில் இருக்கும்போது பள்ளியாசலிக்க ஊர்வலம் போனாங்க, இப்போ போச்சு பார்ப்போம், போக மாட்டாங்க. பதவியில் இருக்கும் பொழுது அதை தக்க வைத்துக் கொள்வதில் மாத்திரம்தான் ஒவ்வொருத்தருடைய கவனமும் செல்லும். எந்த கட்சி உதாரணத்துக்கு தான் பிஜேபி சொல்லியிருக்கிறேன், காங்கிரஸ் அப்படித்தான், அதிமுக அப்படித்தான். பதவியில் உட்காந்துறாங்கன்னு சொன்னால் அதை தக்க வச்சுக்கிறணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம ஆட்சி பரம்பரை நீடிக்கணும், இதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவானே தவிர தேவையில்லாமல் ரொம்ப கிழித்து உங்களை புறம் எதிரியாக்கி நாளைக்கு ஆட்சி இழந்துட்டு அம்போன்னு போகிறதுக்கு எவனும் தயாராக இருக்க மாட்டான். இதுதான் யதார்த்தமானது. அப்படியெல்லாம் ஒரு கொள்கையை வளர்க்க முடியாது. இன்னும் சொல்கிறேன் கேளுங்களேன், இப்போ ராமநாதபுரம் மாவட்டங்களில் எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்து நோக்கி வர்றாங்க. இப்போ என்ன வாள் நம்ம கையில் இருக்குது? வாழை வச்சா மிரட்டுறோம், ஆட்சி இருக்குதா, அதிகாரம் இருக்குதா? இன்னைக்கு வர்றாங்களே, இது யார் மிரட்டினா? விரும்பி வர்றது. நம்மளாம் பார்த்தாங்க நல்ல கொள்கையாக இருக்குது, அண்ணன் தம்பியாக பழகுறாங்க, சகோதரத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது தானே தவிர வேற ஒன்றும் இப்படிலாம் வந்தது கிடையாது. முடியாது, அதான் விஷயம். பெண்கள் தங்க நகையை அணிய அனுமதிக்கும் இஸ்லாம் ஆண்களை தங்க மோதிரம் கூட அணிய ஏன் அனுமதிப்பதில்லை? பெண்கள் தங்க நகை அணிய இஸ்லாம் அனுமதிக்கிறது, ஆண்கள் தங்க நகை அணிய ஏன் அனுமதிப்பதில்லை? இது நல்ல கேள்வி. உண்மையில் அனுமதிக்கலை. ஆண்கள் வந்து தங்கம் அணியக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. தங்கம் வந்து விலை ஒசந்ததுங்கிறதுக்காக இஸ்லாத்தில் தடுக்கப்படலை. பிளாட்டினம் போட்டுக்கலாம், நீங்கள் தங்கத்தை விட விலை கூடினது இருக்க பிளாட்டினத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். தங்கம் என்ற அந்த குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல் மாத்திரம்தான் ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏன் என்பதற்கு, இப்போ நாங்கள் வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த கொயிலான் எக்ஸ்பிரஸில் வந்தோம் ட்ரெயினில், இரவு நேராச்சு படுக்கணும். படுக்கும் பொழுது ஒரு வயசான ஒருத்தர், அவருக்கு எப்படியும் ஒரு 65 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, புழுங்குது கடுமையாக இரவில் படுக்கும் பொழுது வேகமாக அந்த கண்ணாடி இறக்கி விட்றாரு, கிளாஸ் இறக்கி விட்றாரு ட்ரெயினில். ரொம்ப புழுக்கமாக இருக்குதுங்க, இல்லை செயின் போட்டிருக்கிறேன், அத்துட்டு போயிடுவாங்க. அவர் சொல்கிறாரு, அவர் 65 வயசு, அவர் 15 செயின் மாட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, செயின் போட்டிருக்கிறேன், அத்துட்டு போயிடுவாங்க, அதுக்கு தான் இழுத்து விட்றேங்கிறாரு. அப்போ அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு வந்தோம். அப்போ இந்த செயின் இந்த நகை நட்டெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து துரிதமாக சில காரியங்கள் செயல்படணும் பாருங்கள், அவங்களை கோலையாக்கிவிடுது. இதை காப்பாற்றணும், அதை அத்துட்டு போயிடக்கூடாதுங்கும் போது இவன் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறான். ஒரு பொம்பளை மாதிரி என்ன செய்கிறாங்க, நம்மளை அத்துட்டு போயிடுவானோ, படிச்சுட்டு போயிடுவானோ, மோதிரத்தை எடுத்துடுவானோ, விரலை வெட்டிடுவானோ, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குது என்பதை அன்னைக்கு ஒரு அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும். அது முக்கிய காரணம் இல்லை. அதை விட முக்கிய காரணம் என்று கேட்டால், இருக்கிற உலோகங்களில் தங்கம் என்ற ஒரு உலோகத்திற்கும் வேற எல்லா உலோகத்திற்கும் மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு தான் தெரியும், தங்கம் என்ற உலோகத்திற்கும் இரும்பு, பித்தளை, செம்பு, வெள்ளி இப்படி எத்தனையோ உலோகங்கள் இருக்குது, அதுக்கு மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு கம்பி இருக்குது, பழுக்க வைங்க கம்பி அடுப்பில் வச்சு நல்லா பழுக்க சகப்பாகிற அளவுக்கு பழுக்க வச்சு ஒரு வாளியில் தண்ணியை வச்சு முக்கி எடுங்க, முக்கிட்டு உடனே எடுங்க, எடுத்தீங்கன்னா அதை உங்களால் தொட முடியாது, அப்போ சூடு இருக்கும். தண்ணியில் முக்கிட்டு வந்தால் கூட அதனுடைய சூடு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும், தொட முடியாது. மெதுவாக மெதுவாக தான் அதனுடைய சூடு வந்து வெளியேறும், சீக்கிரம் ஆகாது. அதே மாதிரி தான் வெண்கலமாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் எந்த உலோகமாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த சூடை வந்து சீக்கிரம் வெளியேற்றாது. தங்கம் இருக்குதுல்ல, நல்லா பழுக்க வச்சு எடுத்து தண்ணியில் முக்கிட்டு ஜில்லுன்னு இருக்கும் ஒரு செகண்டில், அந்த செகண்ட்லையே தண்ணியிலோட முக்க வேண்டியது இல்லை, வெளியே வந்து கொஞ்சம் நேரத்தில் சூடாகி போயிடும். பழுக்க வச்சு நகை செய்கிறவர்கள்லாம் அங்கே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நகை செய்யக்கூடியவர்கள் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் தங்கம் ஆறுதுங்கிற உங்களுக்கு தெரியும், பழுக்க வச்சு போட்டியில் உடனே ஆறி போயிடும். அப்போ இந்த தங்கத்தை வைத்து ஆய்வு பண்ணுறான், வெப்பங்களை எடுத்து சீக்கிரம் வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது.
தங்கத்துக்கு என்ன தன்மை இருக்குதான், வெப்பத்தை எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கங்கிற அந்த உலோகத்தில் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆண்மை வந்து எப்போதும் அது ஒரு வேகமாக இருக்கணும்னு சொன்னால் உடம்புல சூடு இருக்கணும். நம்ம கூட கேட்போம், சூடு இருக்கா உனக்கு, சொரணை இருக்கான்னு கேட்போமே, சொரணைக்கு முன்னாடி சூடை சேர்த்துக்கிடுவோம், சூடு இருந்தால் தான் அது வந்து சரியாக வரும், விளங்குதா? இவன் வந்து தங்க அந்த மெட்டீரியலை போடும் பொழுது உடம்புல உள்ள அந்த ஹீட்டை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஆண்மைக்கு பங்கம் ஏற்படுது, ஆண்மை உணர்வை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்கிறான். தங்கம்ங்கிறது ஆண்கள் தவிர்ப்பது நல்லது. இது நான் புதுசாக ஒரு கதை சேர்த்துக்கிட்டு நடந்த சம்பவத்தை பாதுகாக்கிறக்கா என்ன மாதிரி அலையிறாங்கிறது மெயின் காரணம், நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம். அப்போ பெண்கள் அதை போடும் பொழுது அவர்களுக்கு அந்த குளுமை தான் அவர்களுடைய அழகை கூட்டும். பொம்புல உடம்பு ரொம்ப சூடாயிருச்சுன்னு வைங்க, மூஞ்சிலாம் கருத்து போயிடும், அவர்களுக்கே உள்ள அந்த இயற்கையான கவர்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும். அவங்களுக்கு அது தேவை. நகை அணிவது, பெண்கள் தங்க ஆபரணம் அணிவது வந்து அவர்களுடைய அழகை மெருகூட்டுவதற்கு அவசியமாக இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடம்பு அந்த உச்சகட்டத்தை அடையக்கூடிய நேரத்துலலாம் அனல் பறக்கும் இவன் உடம்புல, ஆம்பளை உடம்புல, அந்த அளவுக்கு அவனுக்கு உடம்புல சூடு இருக்கணும். அதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதை நபிகள் நாயகம் காரணம் சொல்லலை, அந்த காலம் சொன்ன விளங்காது. அந்த காலத்து மக்களுக்கு வந்து செய்தியைத்தான் சொல்ல முடியுமே தவிர விளங்காது. இந்த சுண்ணத்து பண்ணுறதுக்கு இவ்வளோ தாத்பரியம் சொன்னோமே, தாத்பரியத்தை நபிகள் நாயகம் சொல்லலை, சுண்ணத்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு அவ்வளோதான் புரியும். இந்த தங்க அணிகிறதுக்கு நபிகள் நாயகம் இந்த தாத்பரியம் சொல்லலை, ஆம்பளை தவிர்த்துக்கிறங்க, பொம்பளை போடுங்க, அவ்வளோதான். இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அதான் நல்லதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நல்லதுகளை ஏற்றுக்க வேண்டியதானே, அதான் காரணம். மானாமரை அருகில் உள்ள ராஜகம்பீரம், இறந்தவர்கள் சமாதியில் தொழுகை கூடாது என்பது உங்கள் கருத்து, பிறகு ஏன் தொழுகை பாத்தியா ஓதுகிறீர்கள்? உங்கள் மத்தியில் உள்ள கருத்துக்களை நிவர்த்தி செய்து கொள்ளவில்லை, பிறகு எப்படி விமர்சனம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு ஊருக்கு உபதேசம் செய்ய வந்திருக்கிறீங்க, உங்களை நீங்கள் முதல் திருத்திக்கிறல. அழகான கேள்வி, என்ன கேட்குறாருனா, நீங்கள் இறந்தவர்களை வந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்தில், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இறந்தவர்களை தொழுவுறீங்க, நீங்கள் என்ன ஊருக்கு உபதேசம் பண்ண வேண்டியன்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி தான் அது. ரெண்டு விஷயம், ஒன்று அவர் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிறார். இஸ்லாத்தில் மனிதன் கடவுள் ஆக முடியாது, நான் ஆரம்பத்திலையும் சொன்னேன், அதை விளங்கியிருக்கிறாரு. ஒருத்தர் இறந்துட்டார்னா இறந்துட்டார், அவ்வளவுதான், இறந்தவர் வந்து கடவுள் தன்மையை பெற முடியாது. இதை விளங்கிட்டு அவர் கேட்குறாரு, அப்படி இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் நீங்கள் இறந்து போன ஆட்களை கொண்டு அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு கும்பிட்றீங்களே ஏன்? இப்போ நாகூர்னு சொல்கிறாங்க, நாகூர் தர்காங்கிறாங்களே, தர்காண்டா என்ன, நீங்களாம் தெரிஞ்சுக்க, நிறைய பேர் தெரியாது. தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கு வித்தியாசம் முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. பள்ளிவாசல் என்றால் ஒன்றுமே அங்கே இருக்காது, சுத்தமான ஒரு இடம், அவ்வளவுதான். இந்த மாதிரி சுத்தமாக இருக்கு வேறு ஒன்றுமே இருக்காது, அதுக்கு பேர் பள்ளிவாசல். தர்கான்னு சொன்னால் ஒரு மனிதர் வந்து நல்ல மனிதர் வாழ்ந்திருப்பார், அவர் இறந்து போயிருப்பார், அவரை கொண்டு எங்கே புதைச்சி அதுக்கு மேலே ஒரு சமாதியை கட்டி அந்த சமாதியில் போய் கும்பிடுவாங்க, அதுக்கு பேர் தர்கா. இப்போ நாகூரில் இருக்கிறது வந்து தர்கா, பள்ளிவாசம் கிடையாது. ஏர்வாடியில் இருக்கிறதுக்கு பேர் தர்கா, அஜ்மீரில் இருக்கிறது தர்கா, சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, தர்கா. தர்கான்னு சொன்னால் இறந்து போன ஆட்களை அடக்கம் பண்ணி அவர்களுக்கு சமாதி எழுப்பி அதில் கும்பிடுறது. இது இஸ்லாத்தில் இருக்காண்டா இல்லை, முஸ்லீம்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். தமிழகத்து முஸ்லீம்கள் அரபு நாட்டிலெல்லாம் போய் தர்கான்னு தலையை சீவிடுவான், என்னடா தர்கா, என்ன தர்கா அப்படின்றான். நபிகள் நாயகத்து கூட அங்கே தர்கா கிடையாது, அங்கே திருவிழா கிடையாது, அங்கே கொண்டாட்டம் கிடையாது. இங்கே உள்ள முஸ்லீம்கள் அறியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இறந்து போன ஒரு நல்ல மனிதரை, நல்லவராக இருக்கட்டும், மனுஷன் மனுஷன் தான், கடவுள் கடவுள் தான், இதுதான் இஸ்லாம். ஒரு கட்டத்திலையும் மனிதன் கடவுள் ஆக முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்க, அறியாமையினால நல்ல மனுஷர் தானே, இறந்து போயிட்டார்ல, நம்ம அவரை கொஞ்சம் மரியாதை கொடுப்போமேனு கட்டுவான், அப்புறம் கும்பிடுவோமேனு சொல்லுவான், அப்புறம் கடவுள் ஆக்கிடுவான். அவ்வளோ வேண்டியதில்லை. நமக்கு தெரிஞ்சு அண்ணாத்துறை உங்களுக்குலாம் தெரியும், நம்மளாம் பார்த்துருக்கணும், பார்க்காதவங்களும் இருப்பீங்க, பார்த்தவங்களும் இருப்பீங்க. அறிஞர் அண்ணா இருக்கார், அவர் பெரிய ஆன்மீகவாதியா இல்லை, பெரிய இந்து மதத்தில் பெரிய ஆன்மீக நிலை அடைஞ்சவரா இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து பெரியார்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர், கடைசியில் ஒன்றே குலம் ஒருவன தேவன்னு ஒரு ஃபார்மாலிட்டி சொன்னார், கடவுள் வழிபட்டதில்லை அவர், எந்த கோயிலையும் என்ன செய்யலவர் கும்பிட்டது கிடையாது. இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டால், அந்த அண்ணாத்துறையுடைய சமாதியில் வணக்கம் செய்கிறாங்க. அவர் வந்து எதை இல்லைன்னு சொன்னாரோ அவருடைய சமாதியில் வணக்கம் பண்ணுற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. மெட்ராஸுக்கு போனால் பார்க்கலாம், அண்ணா சமாதியில் பத்தி சாம்பாரெல்லாம் வாங்கிட்டு போய் அவரை பூஜை செய்யக்கூடிய காட்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த சமாதியில் கட்டிடம் எழுப்பாதீர்கள்,
சமாதியில் பூசாதீர்கள், சமாதியில் விழா நடத்தாதீர்கள், சமாதியை கொண்டாடாதீர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக அறிவிக்கிறது. நபிகள் நாயகம் அறிவிச்சிட்டாங்க. எங்க சமுதாயத்தில் உள்ளவர்கள் வந்து அறியாமையினால விளங்காம சில பேர் தமிழகத்தில், அரபு நாட்டிலாம் கிடையாது, சிங்கப்பூர்ல முஸ்லீம் இருக்காங்க அங்கே கிடையாது, அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிறாங்க அங்கே தர்கா கிடையாது, ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்கே தர்கா கிடையாது, உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் 55 முஸ்லீம் நாடுகள் இருக்குது அங்கேயெல்லாம் தர்கா கிடையாது. எங்கே இருக்குது? தமிழகத்தில் இருக்குது. அந்த ஷியான்னு ஒரு பிரிவு இருக்காங்களே அவங்க இருக்கக்கூடிய ஈரான் ஈராக்கு பகுதியில் இருக்குது, வேற உலகத்தில் எங்கேயும் தர்காங்கிறது கிடையாது. இவங்க சமாதியை வழிபடுறத வந்து செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உபதேசம் செய்யலாமான்னு அடுத்த கேள்வி. இது இஸ்லாத்தில் இல்லை, விளங்கிக்கிறங்க. எப்படி வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறாங்களோ முஸ்லீம்கள் வாங்குறாங்களோ அந்த மாதிரி சமாதி வழிபாடு இல்லை, வழிபடுறாங்க, திருந்துவாங்க. நாளடைவில் திரும்புவாங்க, குரானை படித்தா திருந்துவாங்க, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை தெரிஞ்சால் திருந்துவாங்க. அதை விட்டுருவோம், அடுத்த கேள்விக்கு வருவோம். உங்களை திருத்திக்கிறாம எங்களை திருத்த எங்கே வந்துட்டீங்கன்னு ஒரு கேள்வி அடுத்து அதுக்குள்ளே தொக்கி கேட்குறாரு அவர். நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து பல தெய்வ வணக்கத்தை வச்சுக்கிட்டு எங்களை சொல்ல வரலாமா? இதை வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த கேள்வி சரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரும் யாருக்கும் எந்த காலத்துலையும் சொல்ல முடியாது. எவனாக இருந்தாலும் சரி, அவன் குடும்பத்தில் நாலு பேர் எதிராக தான் இருப்பான், எந்த கொள்கை சொன்னாலும் சரி, குடும்பத்தை திருத்திக்கு தான் நீ உலகத்துக்கு சொல்லணும்னா ஒரு சீர்திருத்தவாதி உலகத்துக்கு வர முடியாது. எல்லா சீர்திருத்தவாதிகளுடைய குடும்பத்திலையும் எதிர்ப்பு இருந்திருக்கு. அவங்க தகப்பனாக எதிர்ப்பார், தாயார் எதிர்ப்பார், அண்ணன் எதிர்ப்பார், தம்பி எதிர்ப்பார், மாமா எதிர்ப்பார், மச்சான் எதிர்ப்பார். நபிகள் நாயகத்துக்கும் அப்படி தான். நபிகள் நாயகம் சொன்னார அவருக்கு குடும்பம் தான் முதல் எதிரி, அவங்க பெரிய தகப்பனார் தான் உன்னா நம்பர் எதிரியாக இருந்தார், குடும்பம் தான் எதிர்க்கும். அப்போ குடும்பத்தை திருத்திக்கு தான் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, ஒரு குடி மதுவுடைய தீமை குடிக்கக்கூடாது, நான் சொல்கிறேன் என் மகன் ஒரு வேளை குடிப்பான் சொன்னால் கேட்க மாட்டான், அவனுக்கு சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எது நல்லதுன்னு இருக்கோ ஏற்றுக்கிற மக்கள் எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம். ஏன் சமுதாயத்தில் ஏற்றுக்கிறாதவன் இருப்பான், அவன் ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் யாரும் யாருக்கும் சொல்ல இயலாது. அதனால் இப்படி பார்க்கவே கூடாது. நாம் எங்கள் சமுதாயத்துக்கு சொல்லாமல் இருக்கிறோமான்னு கேளுங்க, சொல்கிறோம். எந்த அளவுக்கு சொல்கிறோம்? இந்த சமாதி வழிபாடு சொன்னார்ல, இந்த சமாதி வழிபாட்டை பற்றி இந்த அரங்கத்தில் இல்லை, நாகூர்லேயே போய் நாங்கள் சொன்னோம். எங்கே போய் சொன்னோம்? நாகூர் தர்கா வாசலில் நின்று கொண்டு சொன்னோம். சொன்னதுக்காக அடி வாங்கணும், நானே அடி வாங்கியிருக்கிறேன். அடி வாங்கிட்டு போய் சொன்னேன், மறுபடியும் சொன்னேன். முத்துப்பேட்டையில் 40 அடியில் ஒருத்தர், 40 அடியில் மனுஷன் வாழ முடியாது, 40 அடியில் ஒரு சமாதியை கட்டி வச்சுக்கிட்டு 40 அடி அவ்வளியான்னு சொல்லிக்கிட்டோம். 40 அடி 60 அடி அது 40 அடியா 40 அடி. அதை போய் அங்கே போய் சொன்னோம், அடி வாங்கிட்டு வந்தோம். சொல்லாமல் இல்லை, 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டும் அடி வாங்கிக்கிட்டும் திருத்திக்கிட்டும் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சொல்கிற வேலையை நாங்கள் செஞ்சு போடுறோம், திருத்துற வேலை எங்கள் கையில் இல்லை. கடவுளாக பார்த்து நல்வை காட்டணும்னா காட்டிடுவார். அதனால் எங்களை திருத்திட்டு தான் உங்களை சொல்லணும்னு சொல்லக்கூடாது. எங்கள் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய சொல்கிறோம், அவங்களில் கேட்குறோம் கேட்பாங்க, உங்களில் கேட்குறோம் கேட்பீங்க, அவ்வளோ அப்படி தான் எடுத்துக்கணும். இதை எனது பெயர் மையப்பன், காரைக்குடி. அதாவது இஸ்லாத்தில் வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூடாது என்பது முறை. இப்படி இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் கந்து வட்டி என்ற முறையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கும் முஸ்லீம் நண்பர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அது உங்கள் மதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அழகான கேள்விங்க. குறிப்பாக நீங்கள் வருத்தப்பட்டுக்கூடாது. காரைக்குடியில் வட்டியை பற்றி சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டால், காரைக்குடியில் வந்து வட்டி இல்லாத எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்குது. மற்ற எல்லா ஊர்களையும் விட சொல்கிறேன், காரைக்குடி வந்து வட்டி கேட்டார், முஸ்லீம்களே வட்டி வாங்குகிறாங்களேன்னு. முதல் நீங்கள் விளங்கிக்கிறேன்னு வட்டி வாங்குறது இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல செயலான்னு நீங்கள் சிந்திக்கணும். ஒருத்தன் வந்து ஒரு அவசரத்துக்கு தந்தையை மருத்துவமனையில் சேர்த்துட்டு வைத்தியம் செய்கிறதுக்கு அவனுக்கு பணம் தேவைப்படும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? மனிதன் என்ற முறையில் கடவுள் நமக்கு அதிகமாக தந்திருக்கிறார், மனிதாபிமானமாக அவனுக்கு உதவலாம். கடனாக கொடுங்க, சும்மா பிச்சையை கொடுக்க வேணாம். கடனாக கொடுத்து கொடுக்குற காசை திருப்பி வாங்கிக்கிறலாம். ஆனால் கடனை வாங்கிட்டு ஏமாத்திடுவான்னு தெரிஞ்சால் ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறலாம். அவன் எவ்வளோ கடன் வாங்கினானோ அதை தந்தவனே திருப்பி கொடுத்துடலாம். இப்படியான மனிதாபிமான உணர்வுகள் வளருவது தான் நமக்கு நல்லது. கோடி கோடியாக நம்ம சேர்த்தாலும் நம்ம அரைக்காப்பொடி அரிசிக்கு மேலே திங்க முடியாது. எவ்வளோதான் நீங்கள் சேர்த்து வைங்களேன், என்ன என்ன செஞ்சிருவீங்கிற சேர்த்து சேர்த்து வச்சு திங்க முடியல. அதை 7 மாலையை கட்டுங்க, 80 கிலோ நகையை வச்சுக்கிறங்க, என்னத்துக்குண்ட? இதை மனுஷன் விளங்கணும், என்னத்தை தான் நீ செய்யி. நீ அதிகமாக சேர்த்து வச்சுட்டு போனால் உன் புள்ளை கூட்டி தரதலையாக போவான். அவனை உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவனை விட்டுட்டு போனால் ஒழுங்காக இருப்பான்.
நம்ம தார்மாரா சேர்த்து வச்சிட்டு போனோம்னு வைங்க, பெருமாளான அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறது இல்லை, தரதலையே தான் போகுது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, கடவுள் வந்து நம்மளை எல்லாம் விட அறிவாளி, நம்மளை எல்லாம் விட கடவுள் அறிவாளி. இப்ப நம்ம நம்ம பிள்ளைக்கு பாக்கெட் மணி கேட்கறான், நீங்க ஒரு கோடீஸ்வரர், ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர்னு வச்சுக்கிறங்க, உங்கள்ட்ட பாக்கெட் மணி கேட்கறான் உங்க பையன், நீங்க கோடீஸ்வரரா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 100,000 கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் கொடுப்பீங்க. அவன் நீங்க கோடீஸ்வரரா இருந்தாலும் இவனுக்கு எவ்வளவுக்கு 100 கொடுத்தா வந்து போ அப்படின்னு கொடுப்பீங்க. 100,000 கொடுக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு, இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, இவனுக்கு தேவையானதை தான் கொடுக்கணும்னு நீங்க வழங்கி வச்சிருக்கிறீங்க. அப்ப இவனை விட கடவுளுக்கு அறிவு அதிகம் இல்லையா? கடவுள் என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1,000 தேவை போதும் இருக்கு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100,000 தர்றான். அவன் கிறுக்கனா? நீங்களே கொடுக்காத ஒன்றை கடவுள் உங்களுக்கு நிறைய தர்றான். எதுக்கு தர்றான்? அடுத்த ஆளுக்கு கொடுக்குறீங்களா, உதவுறீங்களா, மனிதாபிமானத்தை கடைப்பிடிக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தர்றான். அதுக்குத்தான் கடவுள் வந்து நமக்கு பணத்தை தர்றான. தவிர அவன் கிறுக்கும் கிடையாது, தேவைக்கு மேல தர கிறுக்கனா? ஒரு வீடு எனக்கு வாழ்றதுக்கு போதும், எதுக்கு 9 வீடு அவன் தர்றான்? இவன் என்ன செய்யறான் பார்ப்போம். இவன் தனக்கு தனக்கு நிற்கிறானா, மற்றவங்களை நினைக்கிறானா? அதுக்கு தான் கடவுள் தர்றான். கடவுள் அவர் விவரமானவன். அப்படி நம்ம நம்பணும் சொன்னா என்ன பண்ணணும், மனிதாபிமான அடிப்படையில கடனாக கொடுத்து தான் என்ன செய்யணும், வாங்கணுமே தவிர தகப்பனுக்கு கொடுத்ததுக்கு மகனுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் வட்டி போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு, அண்ணன் தம்பிமார்களுக்கு கொடுத்த கடனுக்கெல்லாம் உதவிக்கெல்லாம் வட்டி போட்டு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து மனிதாபிமானமும் மனித உணர்வுகளும் மனித நேயங்களும் அழிஞ்சு போயிருக்கிற காட்சியை பார்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டிங்கிறது பயங்கரமான ஒரு குற்றம், லேசு மாசான குற்றம் இல்லை, விபச்சாரத்தை விட பெரிய குற்றம். எது? வட்டி. திருடுறதை விட பெரிய குற்றம், கொள்ளையடிக்கிறதை விட பெரிய குற்றம் இஸ்லாத்தில். கடவுள் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லக்கூடிய 3 குற்றங்களில் 2வது இடத்தில் இருப்பது வட்டி. கொலையை கடவுள் மன்னிக்க மாட்டார், அது கூட 3வது இடம் தான். வட்டியை கடவுள் மன்னிக்க மாட்டார், 2வது இடம். கடவுள் வந்து இணை கற்பிப்பதை, நிறைய கடவுள் என்று சொன்னால் கடவுள் மன்னிக்க மாட்டார் இஸ்லாம் சொல்லுது. அதில் அந்த வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய பாவம், கடவுளுக்கு எதிரான ஒரு போர் பிழகடணும். இது நீங்கள் விளங்கிக்கணும். இந்த வட்டியினால சமூகத்துக்கு ஏற்படுற கேட்டை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் விலைவாசி கூடுது கூடுதுங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? விலைவாசி அதிகமாக இருக்குங்க, அதுக்கு என்ன காரணம்? வட்டி தான் காரணம். வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தினால தான் விலைவாசியெல்லாம் தாறுமாற ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த கைக்குட்டை இருக்குது, நான் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த கைக்குட்டையை தயாரிக்கிறேன், இது எனக்கு 5 அடக்கமாகும், நான் 6 விற்குவேன். நான் வட்டிக்கு வாங்கி அந்த தொழிலை செஞ்சேன்னு வைங்க, 5 அடக்கமாகவும் வட்டி ஒரு 2-7 நான் 8 தான் விற்க முடியும். வட்டி கொடுக்கணுமே என்போது கையிலேருந்து போட்டால் வட்டியை கொடுப்பான், அந்த பொருளுடைய தயாரிப்பு செலவில் தான் வட்டியும் சேர்ப்பான். ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுனா அவன் வீட்டில் உள்ளதை விற்று கொண்டாந்து போட மாட்டான், அப்போ வட்டி வாங்கினதை சேர்த்து அந்த பொருளுடைய அடக்க விலையில் வைப்பான். இன்னைக்கு எல்லா பொருளும் தாறுமாறா போறது காரணம், எல்லா ஃபேக்டரிகளும் எல்லா தொழிற்சாலைகளும் வட்டி அடிப்படையாக கொண்டு இயங்கும் பொழுது வட்டி கொடுக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி வாங்கி ஏந்தலையில வைக்கிறான். அவன் வட்டி வாங்கின பாவத்தை நான் சுமக்க வேண்டி இருக்குது. ஒரு பிளேடு வாங்கினாலும் நான் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன், ஏந்தலையில சுமத்துறான். 50 விற்க வேண்டிய பிளேட 2 வாங்குறான், என்னத்தினால? அவன் வாங்கின வட்டி, வட்டிக்கு வாங்கிற கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப 50 அடக்கம் வட்டி, 50 1 லாபம், 1 2 வைக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வட்டினால விலைவாசி தாறுமாற ஏறுது. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிறங்க, வருமானத்துல வரியில 100 வரி போடுறான், 100 கோடி வரி. அதுல இந்தியா எவ்வளவு வட்டி கொடுக்க தெரியுமா? 100 கோடி இந்தியாவுக்கு வரி கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இந்த வருஷத்துல பாராளுமன்றத்துல சமர்ப்பித்த புள்ளி விவர பிரகாரம் 100 கோடி 26 கோடி வட்டி செலுத்துது இந்தியா. நம்மள்கிட்ட வந்து ரோடு போடுற ஆஸ்பத்திரி கட்டுற ரூபாயை வாங்கி போட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது, 26 கோடி 1,000 கோடி 260 கோடி கொஞ்சம் நஞ்சம் காசு இல்லை, கால்வாசிக்கு கொஞ்சம் கூட. நம்முடைய வரிப்பணத்தில், நம்மள்கிட்ட போடுற வரிப்பணத்தில் கால்வாசிக்கு மேலே என்ன செய்யறான்னு கேட்டால், உலக வங்கிக்கும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் வட்டிக்கு வாங்கினதுக்காக வேண்டி வட்டி செலுத்துறான். அசல் இருந்துகிட்டே இருக்குது, வட்டி தான் 26 கோடி அதாவது 1,260 கோடி 10,000 பட்ஜெட் போட்டான்னு சொன்னா 2,600 கோடி வட்டிக்கு போகுது. அந்த ரூபாய் வட்டி வாங்காம இருந்திருந்தால் இந்த நாடு எங்க போயிருக்கும், எவ்வளவு பெரிய சுபிட்சமா இருக்கும், எவ்வளவு செழிப்பா இருக்கும். இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாட்டு நாசமா போனதுக்கெல்லாம் வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் தான் காரணம். இஸ்லாமிய நாடுகள்லையும் சீனாவுலையும் மட்டும்தான் வட்டி கிடையாது,
கம்யூனிஸ்ட் நாடு சீனாவிலையும் வட்டி கிடையாது, வட்டிக்கு அனுமதி இல்லை. முஸ்லீம் நாடுகள்லையும் வட்டிக்கு அனுமதி இல்லை. உலகம் பூரா அந்த வட்டியில் மூழ்கி கிடக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் 80% G7 இருக்குது. உலக பொருளாதாரத்தில் 80% செல்வம் எல்லாம் G7 சொல்லக்கூடிய 7 நாடு, பணக்கார நாடுகள்னு சொல்கிறாங்கல்ல 7 நாடு, 7 நாட்டில் 80%, மீதி உள்ள நாடுகள்லாம் வந்து 20%. உலக பணத்தில் பொருளாதாரத்தில் 80% ஒரு இடத்துல குவியுது. எப்படி குவியுது? அமெரிக்கா செல்வம் எப்படி வட்டி, உலக வங்கியுடைய பணத்தில் அவன் தான் முக்கால்வாசி பணம். அப்போ இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி 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 நம்மளை சுரண்டி நம்மளை எல்லாம் 20% தள்ளிவிட்டான். 7 நாடு மட்டும் 80% செல்வத்தை வச்சுக்கிறான். அதுக்கு தான் கரந்த பாலை கொண்டு கடலில் கொட்டுறான், கோதுமை அதிகமாக உற்பத்தியான கொண்டு கடலை அழிச்சு நாசமாக்குறான். அவ்வளோ திமிர் பிடிச்சி அலையக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வட்டிங்கிறத கடுமையாக தவிர்க்கணும், மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யணும். அவர் கேட்டதுக்கு வர்றேன், முஸ்லீமே வாங்குறானே, அதான் கேள்வி. இப்போ மற்றவங்க வாங்குறது உங்களுக்கு உள்ள நீங்கள் விளங்கி இதை பாவம்னு நினச்சா தவிர்த்து கொள்ளுங்கள், கடவுள் மன்னிக்கவே மாட்டார். ஆனால் முஸ்லீம் வாங்குறான் என்பதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. இவ்வளோ பெரிய பாவத்தை முஸ்லீம் செய்யலாமா? எதை கடவுள் மன்னிக்க மாட்டார் என்று சொல்கிறோமோ அதை செய்யாதீங்க. நபிகள் நாயகம் காலத்திலங்க கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடனுக்கு எப்படி பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் கடன் கொடுத்து விட்டீர்களே ஆனால் வாங்கணும்னு நினைக்காதீங்க, கடனுக்கு சொல்கிறாங்க. கடன் கொடுத்தால் அவருக்கு அவகாசம் கொடுங்கள். 3 மாதத்தில் தர்றேன்னு சொல்லுவான், தர முடியாது. மனுஷன் தான், கடவுள் இல்லாமல் தர நினச்சி தான் வாங்கியிருப்பான், தர முடியாமல் போயிடும். 1-6 மாதம் டைம் கொடுங்க, அவருக்கு அவகாசம் கொடுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தள்ளுபடி செய்ய முடியுமே ஆனால் பாதி கொடுறான், 1000 ரூபா வாங்கினீங்க 500 ரூபா கொடு. அப்படி போக வேணுமா? அப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஆனால் மறுமையில் இறைவன் தீர்ப்பளிக்கும் பொழுது அவன் உங்களுக்கு அவகாசம் தருவான், அவன் உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வான் அப்படின்னு ஆர்வமூட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால் கடன் கொடுத்தால் அதை அப்படி வாங்க பாருங்கள், இல்லைன்னா குறைச்சி வாங்க பாருங்கள், கூட வாங்க பார்க்காதீங்க, அதிகமாக பார்க்காதீங்க. மனிதாபிமானத்தை கொஞ்சம் கடைப்பிடிங்க. அவன் ஒரு மனுஷன், நம்மளை மாதிரி ஒரு மனுஷன், நாளைக்கு நம்ம ஒரு வறுமையான நிலையில் இருப்போம், அவன் நாளைக்கு தரக்கூடியவனாக இருக்கணும். அதனால் வட்டியிலேருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது. முஸ்லீம்கள்ட்ட இப்படி கேள்வி கேட்குற அளவுக்கு வெக்கமாக இருக்குது. நீங்கள் கேட்கும் பொழுது விக்கி தான் தலை குனிய வேண்டியிருக்கு, முஸ்லீமாக இருந்துட்டு வாங்குறானே, மனிதாபிமானமாக உதவி செஞ்சு பழகுனான்னு சொன்னால் வட்டிக்கு இடம் இருக்குமா? அது கவனத்தில் வச்சுக்கிறங்க. என் பேர் உமாபதி, புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். இங்கே கேள்வி கேட்குறதுக்கும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் எல்லாமே கடவுள் தான் காரணம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது 6வது அறிவை யூஸ் பண்ணி நம்மளாவே பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த மறுமையில் தண்டனை கிடைக்குன்னு சொல்லி இயல்பான வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஏன் பயங்காட்டுறீங்க? சரியா? சரி, இங்கேயே தண்டனை கிடைக்குது. சும்மா உட்காந்துருக்கவனுக்கு சுகர் வியாதி வந்துடுது, பின்னால் கோவப்படுறவனுக்கு பிபி வந்துடுது, இந்த மாதிரி ஒவ்வொரு வியாதியும் இங்கேயே கிடச்சிருது. அப்படி இருக்கிறத வந்து பாம்பை கண்டோன்னு வைங்களேன், சாதாரணமாக எனக்கு பயம், அந்த பயத்தினால அங்கே வந்து சந்திப்பு இயல்பாக இருந்தாலும் சண்டை தவிர்க்க முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய மர்மையில் கிடைக்கும் கிடைக்கும்னு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஏன் உங்கள் இதில் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும், நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி பெரிய பெரிய தவறுகள்லாம் ஒருத்தர் செய்கிறான், நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, 100 கொலை செய்கிறான், நல்லா இருக்கிறான், கலப்படம் பண்ணுறான், கலப்படம் தான் தொழில், எத்தனை பேருடைய உசுரை காவு கொடுத்துருப்பான், அவன் வந்து நல்லா இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், நேர்மையாக ஒழுக்கமாக நடக்க நினைக்கிறான் பாருங்கள், அவன் மூட்டை துப்புறான், ரொம்ப கொள்ளையடிக்கிறான், வந்து எங்கேயோ ஆகா ஓகோன்னு செய்கிறான், நல்லா இருக்கிறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் நேற்று வரைக்கும் லாட்டரி அடித்தவன் இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாரிச்சிக்கிட்டு நல்லா செழிப்போடவும் வசதியோடவும் இருக்கிறான், எல்லா அரசியல்வாதியும் தன்னால் பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தான் செய்கிற செயலுக்கு உரிய தண்டனை அனுபவிக்கவில்லை, கண்ணால் பார்க்குறோம். அனுபவிக்கவில்லைங்கிறது எதார்த்தமாக கண்ணுக்கு தெரிகிற உண்மை, நான் சொல்கிறதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயலுக்கு வந்து ஒன்றும் அனுபவிக்கலை, தண்டனை அனுபவிக்கலை நல்லா தெரியுது. அப்படி தெரியக்கூடிய நேரத்தில் அப்போ அவன் வந்து நம்ம மனசாட்சி சொல்லுது, இவனை யாராச்சும் தண்டிக்க மாட்டாங்களா, இவனை யாராச்சும் கேட்க மாட்டாங்களா, இவன் 50 பேரை கொலை செஞ்சுருக்கிறானே, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஒரு தடவை தான் கொடுக்க முடியும், 50 பேரை கொலை செஞ்சவனுக்கு 50 தடவை கொலை செய்ய முடியாது. அப்போ இவன் செஞ்ச பாவத்திற்கு தகுந்த ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவை, அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு தேவைன்ட்டு ஒவ்வொருத்தனுடைய அடி மனசும் சொல்லுது பாருங்கள். அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. என்ன நடப்பதை பார்க்குறோம், ஒவ்வொருத்தனுடைய ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. உலகத்தில் கெட்டவன்லாம் நல்லா இருக்கான் 90%, நல்லவன்லாம் கஷ்டப்படுறான் 90%, 10 விதவுலக இருக்கலாம், 10 நல்லவன் நல்லா இருக்கலாம், 10 கெட்டவன் தண்டனை அனுபவிக்கலாம். பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% கெட்டவன் நல்லா இருக்கிறான்,
90% நல்லவே மோசமா இருக்கலாம் உலகத்துல செல்வத்துல செல்வாக்குல அந்தஸ்துல புகழ்ல அதெல்லாம் இருக்கலாம் அப்ப நம்ம உள் மனசு சொல்லுது பாருங்க அதைத்தான் இஸ்லாம் பிரதிபலிக்குது நீங்க வந்து இப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஒற்றப்பட மாட்டீங்க இன்னொரு உலகத்தில் இருந்து நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மனிதன் நேர்மையாக நடக்கிறான் பாருங்க நேர்மையாக அவன் நடக்க நினைச்சாலும் ஒவ்வொரு மனுஷன்டையும் ரெண்டு தன்மை இருக்குது ஒன்னு அவனுக்கு இருக்கிற அறிவு இன்னொன்னு அவனுக்கு இருக்கிற ஆசை இந்த ஆசையும் அறிவும் தான் ஒவ்வொரு மனுஷனையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு நீங்க அறிவு சொல்லக்கூடியதை பல சந்தர்ப்பங்கள்ல ஆசை ஜெயிச்சிருது நீங்க கேளுங்க ஒரு பீடி குடிக்கிறான்ல அவன் கேளுங்க நீங்கள் பீடி குடித்தால் உங்களுக்கு எவ்வளவு சக்தி கூடும்னு கேளுங்களே அதெல்லாம் கூடாத அப்படிமா கூடாதுன்னு உன் அறிவு சொல்லுதுல ஏன்டா குடிக்கிற ஆசை சொல்லுது ஆசை குடிக்க சொல்லுது அறிவு சொல்லுது வேணான்னு சொல்லி அறிவு சொன்னவன நம்ம கேட்கிறோமா கேட்க மாட்டேங்கிறோம் தண்ணி அடிக்கிறான் அது எவ்வளவு நன்மைன்னு கேளுங்களேன் ஒண்ணும் இல்ல அவுத்து போட்டு சாக்கடையில் கொண்டு கிடக்கிறான் டீசெண்டா வெள்ளை கிழமை வெளியே போவான் தண்ணி அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஜட்டியோட கிடப்பாங்க ரோட்ல கிடந்துட்டு குழம்பிக்கிட்டு கிடப்பான் இது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை எவ்வளவு பாதிக்குது கேடுன்னு தெரியுது கேடுதாங்க அப்ப என்ன குடிக்கிற ஆசை தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யறவன் அதிகமா இருக்கிறான் ஒவ்வொரு தப்பு செய்யறவனுக்கு தான் செய்வது தப்புன்னு தெரியும் சில தப்புகள் வேணா தெரியாம இருக்கலாம் 90% தப்புகளை வந்து தப்புன்னு எல்லாருடைய அறிவும் சொல்லுது ஒத்துக்கிட்டு தான் செய்யறான் குடிக்கிறவனுக்கு குடிக்கிற தப்புன்னு தெரியும் திருடுறவனுக்கு நம்ம சொத்து இல்லை இது அடுத்தவன் சொத்து அநியாயமா நம்ம எடுக்கிறோம் தெரியும் கற்பழிக்கிறவனுக்கு இது அநியாயம்னு தெரியும் கொள்ளையடிக்கிறவனுக்கு இது அநியாயம்னு தெரியும் லஞ்சம் வாங்குறவனு சம்பளம் வாங்கிடுறோம் அது வேலைக்கு தந்துடுறான் நம்ம மக்கள்கிட்ட வேற கேட்க கூடாது இது அநியாயம் தெரியும் அப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் தப்பு செய்யறான் அப்ப இந்த ஆசைக்கு ஒரு கடிவாளம் போட்டால் மாத்திரம்தான் மனுஷன் சரியா இருக்கிறேங்கிறான் நீங்க விளங்கிக்கணும் ஆசைக்கு கடிவாளம் போட்டத்தான் அவன் சரியா இருப்பான் அது என்ன கடிவாளம் எந்த மாதிரியான கடிவாளத்தை போடுறது அரசாங்கம்ங்கிற கடிவாளத்தை போட முடியுமா டேய் நீ ஒழுங்கா நடக்காட்டி அரசாங்கம் உன்னை தண்டிக்கும் அதை போடான்றான் ஏன் அரசாங்கங்கிற ஒரு மனுஷன் நடத்தினான் அவனுக்கு என்ன தெரியும் அவனை ஏமாத்த முடியும் லஞ்சம் கூட தப்பிச்சுக்கிருவேன் நான் கலப்படம் பண்ணுவேன் அதை சோதிக்கிறதுக்கு அதிகாரி வருவாரு அவருக்கு ஒரு பங்கு கொடுப்ப போயிருவார் என்னை எவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான் நீதிபதிக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க நீதிபதி காசு கொடுத்து அவனை விலைக்கு வாங்க முடியும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நாடு இது இந்த நாடு உலகம் அப்படிப்பட்ட உலகம் இது அப்ப அந்த நேரத்தில் ஆசைப்படுறதையெல்லாம் செய்பவனாகவும் அறிவு சொல்ற தீர்ப்புகளெல்லாம் மறுக்கிறவனாகவும் மனசை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்ப அவனுக்கு மேலே இருந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பவர் இருப்பதாக அவன் நம்புவது அவனுக்கே கூட நல்லது நீ விளங்கிக்கணும் சும்மாவே வெறுமா என் அறிவுக்கு பொருந்தவில்லை அந்த உலகத்தை பார்க்கறேன்னு சொல்லக்கூடாது இப்படி நம்புறதுனால் உலகத்துக்கு நன்மையா கேடா இப்ப நான் இருக்கிறேன் திருட போறேன் கடவுள் பார்த்துட்டு இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு என்னை போட்டு உதப்பாரு நான் திருட மாட்டேன் வரதட்சணை வாங்க போறேன் 50,000 ரூபாய் 100,000 சும்மா இல்லை காரு பங்களா 50 கிலோ நகை 50 கிலோ 5 கிலோ நகை கிடைக்குது அப்ப நான் அதை விடுவேனா விட மாட்டேன் ஆனா நான் என்ன செய்யறேன் கடவுளை நம்புறேன் கடவுள் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் நம்புறேன் இதை வாங்கினா என்னை கடவுள் தண்டிப்பார் நினைக்கிறேன் அப்படி நினைச்சு நான் வாங்காம இருந்தா உலகத்துக்கு அதனால கேடா நன்மையா அப்படி ஒரு உலகம் இருப்பதாக நினைத்து இந்த உலகத்துல என்னை திருத்திக் கொள்வதற்கு அது உதவுமையானால் அதுக்காக நீங்க ஏத்தனாவனே உங்க அறிவுக்கு பொருந்தலேண்டாலும் இப்ப நாங்க இருக்கிறோம் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியில் நாங்க வரதட்சணைக்கு எதனா பிரச்சாரம் பண்ணணும் பண்ணுனா திருப்பி கொடுக்கறதுக்குன்னு ஒரு 50 பேர் முன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி 20 வருஷத்துக்கு முந்தைய வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுத்தான் இதுக்கு என்ன காரணம் கவர்மெண்ட் காரணமா வேற எந்த மிரட்டலும் காரணமா அவனுக்கு ஒரு அச்சம் ஊட்டப்பட்டுச்சு கடவுள் ஒரு திறக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் சும்மா விடமாட்டான் உன்னை தண்டிப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஆழமா பதியும் பொழுது வாங்கினதையே திருப்பி கொடுக்கிற ஒரு ரிசல்ட் ஏற்படுத நீங்க விளைவை பார்க்கணும் இப்படி ஒரு நம்பிக்கையை சொல்றதுனால மனிதனுக்கு கேடா நன்மையா நான் உங்களை துரோகம் செய்ய மாட்டேன் நீங்க என்னைய துரோகம் செய்ய மாட்டேன் நடப்பதற்கு ஒரு நம்பிக்கை உதவுமையானால் அதுல என்ன தப்பு இன்னும் சொல்ற பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்றோம் அதுலயே வச்சுக்கிறோங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு போனவன் நம்ம ஒழுங்கா இருந்துட முடியுமா பகுத்தறிவுன்னு சொன்னோம் எதுக்கும் கல்லுக்கு சக்தி இல்லை மண்ணுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னோம் ஏண்டா இந்த கல்லுக்கு போய் தேங்காயை கொண்டு போற இந்த தங்கு கல்லுக்கு போய் ஏண்டா பழத்தை கொண்டு போறேன்னு கேட்டோம் அதே சிலைக்கு போய் மாலையை கொண்டு போடுறோம் பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறோம் பெரியார் சிலையை கொண்டு மாலையை போடுறோம் இந்த தேங்காயை கொண்டு வந்தது எப்படி அந்த சிலைக்கு விளங்காதோ நீ போய் மாலையை கொண்டு போடுறதுக்கு இந்த சிலைக்கு விளங்காது பொருள் மாறி வழிபாடு மாறல அப்ப எந்த மாதிரி போனாலும் அதுல ஒரு குளறுபடி இருக்கத்தான் செய்யுது குளறுபடி இருந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன பார்க்கணும் ரிசல்ட்டை பார்க்கணும்
இதனால உலகத்துக்கு நன்மையா தீமையா ஒரு பாட்டில் விஸ்கிக்காக வேண்டி ஒரு நாட்டின் ரகசியத்தை காட்டி கொடுக்குறான். ஏன் காட்டி கொடுக்குறான்? ஒரு பொம்பளைக்காக வேண்டி ரகசியத்தை காட்டி கொடுக்குறான். ராணுவத்தினுடைய ஃபைல்லாம் போயிடுச்சு இன்னொரு நாட்டுக்கு, இப்போ சமீபத்தில் பிடிச்சிருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு பொம்பளை கொண்டே கொடுத்தவன அம்புட்டையும் கொடுக்குறான்னு சொன்னால் இவனை வந்து மேலே ஒரு ராணுவம் இருக்குது, ஒரு ஆட்சி இருக்குது, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, பயப்படலவன். அவன் கண்ணு முன்னாடி தெரியுது அந்த பொருள் மட்டும்தான், காசு பணம் இதுதான். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் விலை போகக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு இன்னைக்கு விலைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க ஒரு ஆளை சொல்லுங்க, ரொம்ப பர்ஃபெக்டான அதிகாரி நீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? குறைஞ்ச விலைக்கு போக மாட்டாருன்னு அதுக்கு அர்த்தம். பர்ஃபெக்டான அதிகாரின்னா 50 ரூபாய் 25 ரூபா வாங்க மாட்டாருன்னு அர்த்தம். அந்த பர்ஃபெக்டான அதிகாரிக்கு ஒரு 5 லட்சம் செக் கொடுத்து பாருங்களேன், பர்ஃபெக்டாவது மண்ணாவது. அவருக்குரிய ரேட்டு கொஞ்சம் அதிகம். பர்ஃபெக்ட் நம்ம நாட்டில் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு விலை போவார், அற்பமான ரேட்டுக்கு போக மாட்டார். அப்ப அவரையெல்லாம் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய கடவுள் இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைத்து நான் திருடாமல் இருந்தால் உலகத்துக்கு என்ன கேடு, அப்படி நான் நினைத்து கொண்டு நான் விபச்சாரம் பண்ணாமல் இருந்தால் உலகத்துக்கு கேடா, அப்படி நான் நினைத்து கொண்டு கலப்பணம் செய்யாமல் இருந்தால் உலகத்துக்கு நன்மையா கெட்டதா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது. விளைவை பார்க்கணும், எந்த ஒரு பொருளுமே அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பொறுத்து தான் எடை போடணும். ஒரு நம்பிக்கையினால நாட்டுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு நம்பிக்கையினால நாட்டுக்கு என்ன கிடைக்கல, அப்படி பார்த்தீங்கன்னா இது குறை சொல்லக்கூடாது. இது நல்லதுதான், மக்களை சீர்திருத்தது.